புண்ணியம் எல்லாமே உங்கள் அப்பா அம்மா செஞ்ச எல்லாமே ஏ டு இசட் விட்டு போகவே போகாது. அது எல்லாமே அவங்களுடைய வித்தில் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய வித்தில் இருந்தால் நம்ம பிள்ளைகள் உருவாகி இருக்கிறாங்க. அதனால் எதுவுமே விட்டு போகாது. என்னங்க அந்த வித்தியாசம் எதனால் வருது அப்படிங்கிறத குரு சொல்லியிருக்கிறாங்க. அது பெரிய கான்செப்ட், அதை சொல்லிடுவோம். ஏன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு நாலு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, நாலு பேரும் ஒரே மாதிரி இல்லை, இல்லை ஒருத்தர் கஷ்டப்படுற ஒருத்தர் மேலே வர்றார் அப்படின்னா, இப்போ ரெண்டு வருஷம் இடைவெளியில் அந்த குழந்தைகள் பிறக்கிறாங்க. கல்யாணம் ஆன உடனே முதல் குழந்தை பிறந்தது, 8 வருஷம் கழிச்சு கடை நாலாவது பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, 5வது பிள்ளை பிறக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இடைப்பட்ட அந்த ஒவ்வொரு அந்த கேப்பில் அப்பா அம்மா வாழ்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய பதிவுகள் குறையும் அல்லது கூடும். அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றது, அப்பா ஒரு கொலை செஞ்சுட்டு வந்த 2வது பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் ஒரு கொலை செஞ்சுட்டு வந்தால் என்ன, அது அந்த தரத்துடைய தான் பிள்ளைகள் 3வது பிள்ளைக்கும் வரும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அப்போது ஒரு அப்பா 2 பிள்ளை பிறந்தோடனே ஒரு கொலை செஞ்சிட்டாரு என்ன, அல்லது ஒரு புண்ணியம் பண்ணிட்டாரு ஒருத்தர் உதவி பண்ணிங்கன்னா, அப்போ 3வது பிள்ளைக்கு தான் அந்த புண்ணியம் போகுமா, 3வது பிள்ளைக்கு தான் அந்த கொலைக்கு உண்டான புண்ணிய பாவம் போகுமா, அப்போ 2வது பிள்ளை தப்பிச்சிருமா, 1வது பிள்ளை தப்பிச்சிருமா அப்படின்னு கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் செஞ்ச நல்லது கெட்டது மட்டும்தான் குழந்தைகளுக்கு போகும்னு நினைக்காதீங்க. நாம் குழந்தைகள் பிறந்த பிறகும் நாம் செய்கிறதும் அப்படி போகத்தான் செய்யும். ஏன்னா அலை இயக்க தொடர்பு இருக்குது. மகரிஷி சொல்கிறாங்க, வினை தொடராம் பேர் இணைப்பில் பெற்றோரும் பிள்ளைகளும் எப்போதும் ஒன்றே ஆவார். வினை தொடராம் பேர் இணைப்பில், வினை பாவப்பதிவுங்கிற ஒரு தொடர், அது பெரிய கான்செப்டுங்க. அதை சுருக்கமாக மகரிஷி சொல்ற, வினை தொடராம் பேர் இணைப்பில். யாராவது தூக்கம் வருதா, எல்லாம் கொஞ்சம் நேரம் நிமிந்து பாருங்க, பக்கத்தில் யாராவது தூங்கினா எரி போடுங்க. வினை தொடராம் பேர் இணைப்பில், பெரிய இணைப்பில் என்ன, பெற்றோரும் பிள்ளைகளும் எப்போதும் ஒன்றே ஆவார் அப்படின்னு இருக்கும். பிள்ளைகள் பிறந்த பிறகு நீங்கள் பாவம் பண்ணாலும் சரி, புண்ணியம் பண்ணாலும் சரி, முன்னாடி பண்ணாலும் சரி, 4 பிள்ளைகளுக்குமே போய் பதியும். ஆனால் அந்த 2 வருடங்கள் இடைவெளியில் நம்ம கஷ்டப்பட்டு அந்த பதிவுகள் குறையுது. அப்போ அந்த இன்ஸ்டண்ட்டு, அந்த தற்காலிக வாழ்க்கைக்கேற்ற தரத்தோடு அந்த குழந்தை உருவாகுது. இது மொதல் பாயிண்ட்டு. 2வது, நவகிரகங்களுடைய அலைகளும் இருக்குது. நல்லா இதை மாதிரி தான் நம்ம மறந்துடவே கூடாது. நவகிரகங்கள் நம்முடைய விதியை தீர்மானிக்குது. சுத்தவெளி தன்னுடைய நிர்வாகத்தை, இறைவன் தன்னுடைய நிர்வாகத்தை நவகிரகங்களின் மூலமாகத்தான் நிர்வாகத்தை நடத்தி, பஞ்சபூதங்கள் மூலமாகவும் குறிப்பாக நவகிரகங்களின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் பஞ்சபூத நவகிரகத்தை தினந்தோறும் செய்யணும்னு சொல்கிறாங்க மகரிஷி? ஏன்னா கிரகங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கும். நவகிரகங்கள் தான் இறைவன் சுத்தவெளியுடைய ஆப்ரேட்டர்ஸ். ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அந்த டிரைவர் எப்படி எதை வச்சு வண்டி ஓட்டுவார், அந்த ஸ்டீரிங்கை வச்சு தான் வண்டி ஓட்டுவார். சுத்தவெளியுடைய ஸ்டீரிங் தான், அந்த கார் ஸ்டீரிங் தான் நவகிரகங்கள் ப்ளஸ் பாவப்பதிவு. இது ரெண்டுமே மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். ஆனால் 4 பிள்ளைகளில் எந்த வித்தியாசத்தில் யார் பிறந்தாலும் நவகிரகங்களும் பெற்றோர்கள் அனுபவித்த கஷ்டங்களும் என்ன, இதை மாறி மாறி தீர்மானிக்கும். அது இறைவன் தான் அதை முடிவு பண்ணுறாரு. அப்படி இல்லை, மகரிஷி அதையும் சொல்கிறாங்க, ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் இருக்குமே கூட விதி அமைப்பு மாறும். ஏன்னா அந்த அதுக்கு மகரிஷி என்ன சொல்கிறாங்க, ஒரு மரம் இருக்குது, மரத்தில் ஒரு பழங்கள் வருது, ஒரே காம்பில் ரெண்டு மாம்பழம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஒரே டேஸ்டெல்லாம் இருக்காது. அதில் வெயில் பட்ட இடத்துல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வெயில் படாத இடத்துல ஒரு டேஸ்ட் இருக்கும். ரெண்டுமே வெயிலில் பட்டாலும் ரெண்டுமே ஈக்குவல் டேஸ்ட்டெல்லாம் இருக்காது. இதோடைய டேஸ்ட்டு வேறு, அதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் மைனூட் டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எல்லாமே ட்வின். நீங்கள் எதை நினச்சி கேட்குறீங்கன்னா, 8 குழந்தைங்க ஒரே நேரத்தில் உருவாகிறாங்க அப்படி கிடையாது, ஒரே நேரத்தில் உருவாகிறது கிடையாது. முதல்ல ஒரு குழந்தை உருவாகும், அந்த குழந்தை 2 டிவைட் ஆகும். ட்வின்ஸில் 2 டைப் இருக்குது. என்ன, ஒன்று மேல் ஃபீமேலாக பிறந்துச்சுன்னா அந்த தாய் வயிற்றில் 2 கருமுட்டை இருந்திருக்குன்னு அர்த்தம்.
ரெண்டு கருமுட்டைங்க. இப்போ ட்வின்ஸில் ரெண்டுமே பையனாகவும் ரெண்டுமே பொண்ணாக பிறக்கிறது இருக்கு இல்லையா, அதை ஓரமாக விடுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறகு பார்த்துருப்பீங்களே, அது எப்படின்னா அந்த தாய் வீட்டில் பொதுவாக பெண்களுக்கு மாதம் ஒரு கருமுட்டை வருது. அப்போ 400 கருமுட்டை மொத்தத்துக்கு இவ்வளோ தான் இருக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒன்று தான் ரிலீஸ் ஆகி இன்ட்ரெஸ்டில் இருக்கும். ஆனால் நவகிரகங்களின் காரணமாகவோ உணவின் காரணமாகவோ பதிவுகளின் காரணமாகவோ இப்படி பல காரணங்கள் இருக்குது. அவங்களுடைய வயிற்றில் ரெண்டு கருமுட்டை வந்து ஸ்டோர் ஆகிடும், சில நேரம் வரும். அப்படி வரும் பொழுது உள்ளே வரக்கூடிய விந்தன்பானது மொதல் ஒரு கருமுட்டையை போய் ஃபெர்டிலைஸ் பண்ணிடுவோம், என்ன அது கன்சிவ் ஆகிடுச்சு. இப்போ மறுநாள் இன்னொரு கருமுட்டை வந்து தற்செயலாக வந்து அந்த யூட்ரஸ் வருது, மறுநாள் தற்செயலாக இனச்சேர்க்கை நடைபெறுதுன்னா அந்த ரெண்டாவது வரப்பு விந்து அது அதை போய் கன்சீவ் பண்ணிடும். இப்போ முதல் குழந்தைய நேற்று உருவாச்சு, ரெண்டாவது குழந்தை இன்றைக்கு உருவாகுது. நான் சொல்ல குறைந்தபட்சம் இது ஒரு வார கேப்பில் கூட இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஒரு நாளிலே கோள்கள் கிரகங்கள் எங்கெங்கேயோ மாறி போயிடுச்சு. பூமி கிரகம் ஒரு மணி நேரத்தில் 1000-2000 கிலோமீட்டர் ஓடுதுன்னு மாதிரி சொல்கிறான் இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு. அப்போ நவகிரகங்கள் ஒரு செகண்டே மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் இடைவெளியில் இப்படி உருவாகுது, இப்படி ரெண்டு குழந்தைகள் உருவாகிடுச்சு. இது அந்த வித்தியாசம் தெரிஞ்சால் இது ஒரு மேலாகவும் ஒரு ஃபீமேலாக இருக்குது, ரெண்டுமே மேலாகவும் இருக்கலாம், ரெண்டுமே ஃபீமேலாகவும் இருக்கலாம். சரி, அது டாக்டர் கண்டுபிடிப்பாங்க. அந்த ரெண்டு கருமுட்டையில் தான் இந்த ரெண்டு ட்வின்ஸ் உருவாகாங்களா அப்படிங்கிறது. அது ரெண்டுமே ஆணாக இருந்தால் இந்த சந்தேகம் வரும், ரெண்டுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணாக இருந்தால் அதில் சந்தேகமே கிடையாது, ரெண்டு கருமுட்டை கன்சீவ் ஆகி வந்திருக்கிறாங்க. அப்போ அப்படி இல்லாமல் ரெண்டு பேருமே பையனாக இருக்கிறாங்க, ரெண்டுமே பெண்ணாக பொண்ணாக இருக்குது அப்படின்னா அது ஒன்று ரெண்டு கருமுட்டை இதே போல் கன்சீவ் ஆகி வந்திருக்கணும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன காரணம் அப்படி இல்லாமல் ஒரே கருமுட்டை, ஒரு கருமுட்டை தான், ஒரு விந்தன் தான் போய் கன்சியூம் பண்ணியிருக்கும். அது ரெண்டாக டிவைட் ஆகும். இது எந்த விந்தனை போச்சுன்னா அது மேல் கொண்ட எக்ஸ் குரோமோசோம் போச்சுன்னா அது பெண்ணாக இருக்கும், அப்பா கிட்டேருந்து ஒய் குரோமோசோம் போனால் அது ஆணாக இருக்கும். அப்போ ஒரு கருமுட்டை கன்சீவ் ஆகும் பொழுதே அது மேலாக ஃபீமேலான்னு முடிவாகிடுச்சு. இப்போ அது டிவைட் ஆகும், டிவைட் ஆகும் பொழுது அதுக்கப்புறம் அதோடைய வளர்ச்சிகளில் வித்தியாசம் இருக்கும். முன்ன பின்ன வளர்ச்சியாக இருக்கும், ஆனால் 10 மாதத்தில் ஒரே வளர்ச்சி வந்துடும். ரன்னிங் ரேஸில் அவன் ஓடுறான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஓடுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓடும்போது ஒருத்தர் முன்ன பின்ன ஓடுறான், கடைசியில் ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான், ஒரே நேரத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான். இப்போ யோசிச்சு பாருங்கள், அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றா ஸ்டார்ட் பண்ணான், ரன்னிங்கை கவனிக்கிறீங்களா, ஓட்ட பந்தயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றா ஸ்டார்ட் பண்ணான், முடிக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தான். ஆனால் நடுவில் ஓடும்போது உங்களை ஒரே மாதிரி ஓடி இருப்பாங்க இருக்காது இல்லையா, முன்ன பண்ண தான் ஓடி இருப்பாங்க, அது போல தான். அப்போ ஒவ்வொரு அந்த ஒரே காம்பளம் இந்த பழங்களுக்கு இடையில் ரசாயன ஓட்டம் மாறும்பொழுது அதுலேயும் நவகிரகங்கள் அதுலேயும் சூரிய வெளிச்சம் இப்படி பல காரணங்கள் இருக்கனால ஒவ்வொரு பழமும் தனித்தன்மையோடு தான் இருக்கும். அதே போல தான் ரெண்டாக டிவைட் ஆகும்பொழுது, டிவைட் ஆகும்பொழுது கோள்கள் எப்படி இருந்துச்சு, டிவைட் ஆனதுக்கப்புறம் இந்த டிவிஷனுக்கு கோள்களுடைய வரத்து எப்படி இருந்துச்சு, இந்த டிவிஷனுக்கு கோள்களுடைய அலைவீச்சு எப்படி இருந்துச்சுன்னு இப்படி மாறும். ஸோ வெளியில் இருக்கிற இங்கே இருக்கிற சனி கிரகம் இங்கே வயிற்றுக்குள்ளே இருந்து வந்து அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும், இங்கே இருக்கிற ராகு கேது தீர்மானிக்குது. இப்படி தான் இது போக பதிவுகளுமே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கலாம், ஒரே கரு டிவைட் ஆச்சு, அப்போ ஒரே பாவப்பதிவு தானே வந்திருக்கும், ஒரே பாவப்பதிவு தான் வந்திருக்கு. ஆனால் ஒருத்தன் நல்லா இருக்கிறான் ஒரு நல்லா இல்லைன்னா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரே பாவப்பதிவு தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோம், 99.9% அது உண்மை. ஆனால் அதோடைய வெளிப்பாடு தான் முன்ன பண்ண இருக்கும், ஏன்னா அதுக்கு காரணம் தான் இந்த நவகிரகங்கள். இப்போ ரெண்டு பேர்கிட்டையும் பாவப்பதிவு இருக்குது, ஆனால் இவங்கிட்ட இந்த ஜென்மத்திலே வெளிப்படணுமா, இவங்கிட்ட அவன் குழந்தை வரும்போது தான் வெளிப்படணுமா அப்படின்னு இருக்கும். அப்போ அவர் கொலை செஞ்சுட்டாருன்னா அந்த ரெட்டை பிள்ளைகளுக்கு அந்த பாவப்பதிவு போகணும் வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு குழந்தைக்கு இப்போயும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்கும், அந்த இன்னொரு குழந்தை உருவாச்சு இல்லையா ட்வின்ஸு, அவனுக்கு செயல்படாமையே இருக்கும், அவன் நல்லா கூட மேலே வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதான் நீங்கள் கேட்குறீங்க, ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ இவன் தானே பாவத்தை அனுபவிக்கிறான், அவன் புண்ணியம் தான் அவன் அனுபவிக்கலையில, அவன் அந்த ஒரு குழந்தை பெரிய ஆளாயிட்டான், அவன் எஸ்கேப் ஆகிட்டான்ல, அப்போ செயல் வெளிவு தத்துவம் எங்கே போச்சு, பாவப்பதிவு எங்கே போச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்க. அங்கே எங்கேயுமே போகலை, அது அவனுக்குள்ளே இருக்கும். அவன் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவனுடைய பிள்ளைகளுக்கு அது போகும், அவனுடைய பேரனுக்கு போகும், அங்கே செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் கேட்கல, என்ன அவன் கூட பிறந்தான் அவன் அப்பையே அனுபவிச்சுட்டான், இது அவன் பிள்ளைக்கோ அல்லது அவனுடைய பேரனுக்கோ தான் போக முடியும் போகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். இது எப்படி சொல்கிறீங்கன்னா இதற்குமே காரணங்கள் அந்த நவகிரகங்கள் தான்.
இப்போ ஏழரை சனின்னு சொல்கிறோம், ஏழரை சனிக்கு ஏன் அவ்வளோ பயப்படுறோம் சொல்லுங்கள், ஏழரை சனிக்கு ஏன் அவ்வளோ பயப்படுறோம்? அவர் நம்முடைய பாவ பதிவுகளை தூய்மை செய்கிற வேலையை அவர் செய்கிறார். சனிக்கிறது நம்முடைய நரம்புகளோடு தொடர்புடையது, அது உடல் ரீதியாக, பட் உயிர் ரீதியாக, அறிவு ரீதியாக, தத்துவ ரீதியாக, வாழ்க்கை தத்துவ ரீதியாக அது என்ன பண்ணுது, நான் எல்லாருக்குள்ளேயும் சாக்கடை இருக்குது, பாவ பதிவுங்க சாக்கடை இருக்குது, அதை தோண்டி தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளி தான் இந்த சனிக்கிரகம். நமக்கு அதை வெளிப்படக்கூடிய ஸ்டாக் நேரங்கள் தான் தோண்டி வெளியேற்றுவார். அப்போது அந்த ரெட்டை பிள்ளைகளில் ஒருத்தருக்கு மட்டும் அப்பயும் அனுபவிச்சிட்டாரு, ஒருத்தருக்கு அவனுக்கு பேரம் பேரம் வந்தால் தான் அனுபவிக்கணும்னா, அதுதான் நவகிரகங்களுடைய அழுத்தம். நவகிரகங்கள் அந்த இடத்துல அழுத்தி இருப்பாக வச்சிருக்கும், ஆனால் வீணாகாது. அவன் ஒரு குழந்தை நல்லா வந்துட்டானேன்னு நீங்கள் நினச்சி கேட்குறீங்க. அப்போது நீங்கள் என்ன நீங்கள் என்ன கவனிக்கிறீங்கன்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும், நீங்கள் கவனித்த வரைக்கும் ஒருத்தர் கஷ்டப்பட ஒருத்தர் நல்லா இருக்கான், அப்போ இல்லை அவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான் ஆனால் நாளைக்கு நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நாம் இருப்போமா, அதை பார்க்குறக்கு நாம் இருப்போமா சொல்ல முடியாது. அவன் மகன் அவன் பேரண்ட் கூட அனுபவிக்கலாம், ஏன்னா ஒரே ஜெராக்ஸ் தான் போகும். அதை ஏன் இவனே அனுபவிச்சுட்டு போகலாம்னா, அதான் வினைத்தொடர் அப்படிங்கிறதுல எல்லாம் வேற வேற கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். அப்பா, தாத்தா, மகன், பேரன், இந்த நாலு பேரும் ஒன்று தான். நீங்கள் பேருக்கு தான், உடல் அளவில் தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் மகன் எங்கேயோ உட்காந்து, உங்கள் மகன் எங்கேயோ ஃபாரினில் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உங்கள் பேரன் இப்போ ஸ்கூலில் போய் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் இங்கே நம்ம எட்டி வயலில் உட்காந்துருக்குறோம், ஆனால் உங்கள் பையன் உங்கள் பேரன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கணும். ஆனால் இங்கே செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய தவம் அந்த பிள்ளைகளுக்கு, மகனுக்கு, பேரனுக்கு எல்லாம் போய் பதியும். இங்கே நம்ம செய்யக்கூடிய தவறு பேர பிள்ளைகளுக்கு போய் பதியும், நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு பதியும். இது எல்லாமே ஒரே நெட்வொர்க்கு தான். இதுக்கு மகிழ்ச்சி ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ரஷ்யன் சயின்டிஸ்ட்டு, ரஷ்யாவில் விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பலில் போய் முயல் எடுத்துக்கிறாங்க. ஒரு முயல் ப்ளஸ் ரெண்டு மூணு குட்டிகள். இந்த கதை படிச்சிருக்கீங்களா? படிக்கலை. வாழ்த்தும் பயணம் இல்லை, இது இருக்குது. மனவளக்கலை பாகம் ஒன்று இருக்கு இல்லையா, மனவளக்கலை பாகம் இல்லை, வாழ்த்தும் பயணமில் இது இருக்கும். வாழ்த்து எப்படி பதியுது அப்படிங்கிறது, இப்போ உடன் பிறந்தவரை வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்க டல்லாக இருந்தால் நமக்கு டல்லாக இருக்கும், இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மகிழ்ச்சி சொல்லக்கூடிய உதாரணம் என்னென்னா, ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட்டு முயலை எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த முயலில் என்னென்னா, தாய் முயல் இருக்குது, அதுக்கு ஒரு மூணு குட்டிகள். அந்த மூணு குட்டிகளில் ஒரு குட்டியை நீர்மூழ்கி கப்பலில் போய் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு குட்டி ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போகிறாங்க. இன்னொரு குட்டி கரையில் வச்சுக்கிறாங்க. இன்னொரு தாய்மொழியில் வேறு இடத்துல வச்சுக்கிறாங்க. இப்போ நாலும் வேறு வேறு இடத்துல இருக்குது. ஒன்று தண்ணி கடலுக்கடியில் ஒன்று இருக்குது. இப்போது ஒரு குட்டியை ஊசியில் குத்துறாங்க. இப்போ அதுக்கு என்ன அதிர்ச்சி உருவாகுதுன்னு கண்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த அதிர்ச்சி தாய்மொயலுக்கு, எங்கோ மலை உச்சியில் இருக்கிற தாய்மொயலுக்கு போகுது, கடலுக்கடியில் இருக்கக்கூடிய அதனுடைய சகோதரனுக்கு போகுது, அங்கேயும் ஒரு அதிர்ச்சி அதை உடலில் உருவாகிறது கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு இதைத்தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி ஒரு பழமொழி வச்சுருக்காங்க. ஆமாம், வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. தான் ஆடாட்டான் தன் சதை ஆடும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், திடீர்னு நம்ம உடம்புல ஒரு ஜெர்க் ஏற்படுது, அது சதை ஆடுதுன்னா, இப்போ ஒரு சதை ஆடுதுன்னா நம்ம நினச்சி ஆடலை, சடனாக தானாக ஆடுது. அதோடைய காரணம், அது காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுன்னு அது ஆடுது. அந்த காரணம் நம்ம உடன் பிறந்தவர்களாலும் இருக்கலாம். இது எப்படி, இது இன்னொரு விதமாகவும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அந்த சதை நம்ம கூட தான் இருக்குது, ஆனால் நம்ம ஆப்ரேட் பண்ணி அதை ஆடலை, அது தானாக ஆகுது. அதே போல் தான் அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷனால் தான் ஆடுது. நம்ம உடன் பிறந்தவர்களாலையும் பெற்றோர்களினாலையும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். தூரத்தில் இருந்தாலும் அந்த அலைகளின் காரணமாக இங்கே தாக்கம் இருக்குங்கிறது தான். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடாகட்டும், அதாவது இப்படி கூட வச்சுக்கலாம், தான் ஆட்டாவிட்டாலும் அது தானாக ஆடும்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் ஒரு தாய்மொழிகளுக்கு ஏற்படுற பாதிப்பு பிள்ளைகளுக்கு இருக்கும், பிள்ளைகளுக்கு ஏற்படுறது சகோதரர்களுக்கும் ஏற்படும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நெட்வொர்க்கில் தான் இருக்குது. ஸோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தியானம் பண்ணாலும் சரி, ஒருத்தர் கொலை செய்தாலும் சரி, ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பதியும். லஞ்சம் வாங்கி ஒருத்தர் ஒரு ஆஃபீஸர் நிறைய கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். ஆனால் அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு டீப்பாக அவங்க கவனிச்சா தான் தெரியும்.
அப்படி நம்ம கவனிச்சு அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபியூச்சரில் அவங்க கஷ்டப்படுவாங்க, நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம், அதான் நடக்கும். அது மாதிரி சொல்கிறாங்க, ஒரு வினையும் வீண் போகாது, ஒரு வினையும் வீண் போகாது, உள் அடங்கி பின் விளைவாகும். ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டே இருக்கிறாரு, இப்போ நம்ம ஆஃபீஸில் நான் நேர்மையாக வாழ்ந்து நான் ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன், ஆனால் என் கூட லஞ்சம் வாங்கினவங்கலாம் நல்லா செல்லாக செட்டில் ஆகிட்டாங்க, நான் தான் பொழைக்க தெரியாமல் பொழைச்சிட்டேன், நான் இந்தளவு கூட வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு அல்லது வந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கூட நம்ம நினச்சி வருத்தப்படணும். அப்படியெல்லாம் வருத்தப்படுவது ஒன்றுமே கிடையாது. அவர்கள் எப்படியெல்லாம் சேர்த்தார்களோ அதில் சொத்து அவனுடைய பேரனும் பேரனுடைய மகனும் வந்து அது வந்த வழியிலே போயிடும். என்ன அதை பார்க்குறதுக்கு நாம் இருக்க மாட்டோம், நம்ம இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம், ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். அதான் ஒரு வினையும் இந்த கவி, நீங்கள் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கவியை மட்டும் எப்பவுமே ஒருத்தர் கொடுமை செய்கிறான், ஒருத்தர் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கான், இவ்வளோ இருந்தால் நாம் நல்லா இருக்கிறானே அப்படி நினச்சி கடவுள் இல்லையா, கடவுளுக்கு கண் இல்லையா, கருணை இல்லையான்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். எப்போ நீங்கள் ஒரு அநீதியை பார்த்தாலும் இந்த கவியை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு வினையும் வீண் போகா, உள் அடங்கி பின் விளைவாகும். அவன் செய்யக்கூடிய பாவங்கள், அவன் வாங்கக்கூடிய லஞ்சம், அவன் செய்யக்கூடிய அநீதிகள் எதுவுமே வீண் போகாது, அவனுடைய உயிரில் அடங்கி அது பின்னாடி அவனுக்கு விளைவாக வரும். அதை தான் வள்ளுவர் சொல்கிறார், தீயவை செய்தார் கெடுதல், நிழல் தன்னை வீயாது அடியில் உறைந்தற்று. ஒருத்தன் கெட்டதை செய்கிறான்னு அவன் கெட்டு போவான், ஆனால் அது எப்படி எப்படிப்பட்டதுன்னா, நிழல் நம்ம உடம்புகிட்ட எங்கேயாச்சும் ஓடுதா, நம்ம காலுக்கிலேயே தான் அடங்கியிருக்கு, நம்ம காலு வந்து நீளுது சுருங்குது, எப்படினாலும் நம்ம காலுக்கிலேயே தான் அது இருக்குது. அதான் நிழல் அடியில் உறைந்தற்று, தீயவை செய்தார் கெடுதல், நிழல் தன்னை வீயாது அதாவது தன்னை விலகாது அடியில் உறைந்தற்றுங்கிறார். அதனால் ஸோ அப்பா அம்மா செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு போகும், அதே நேரம் சகோதர சகோதரர்களுக்கும் போகும், அப்பா அம்மாவுக்கும் போகும். அந்த முயல் குட்டி கதை மாதிரி தான், ஆனால் எதுவும் வீணாகாது. ஆனால் நான்கு பிள்ளைகள் பிறந்து நாலு பேருக்கு விதி அமைப்பு வேறு வேறு மாதிரி இருக்குன்னு அப்படின்னா, ஒருத்தன் நல்லா இருந்துட்டாலே அவன் டோட்டலி அவன் அவ்வளோதான், நல்லாவே தான் இருப்பான்னு நினைக்காதீங்க. இந்த சூரிய வம்சம் படம் மாதிரி ஒன்று ஞாபகத்தை வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து சரத்குமார் கடைசியாக இருப்பார், அவர் மட்டும் படிக்காமல் கஷ்டப்பட்டுருப்பார், ஒரு அண்ணன் டாக்டரு, ஒரு அண்ணன் வக்கீலாக இருப்பார், அப்போ ரெண்டு பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த வக்கீலுடைய மகன், வக்கீலுடைய பேனை வரும்போது அந்த கஷ்டங்கள் வரும். ஏழு ஜென்மங்களுக்கு பாவப்பதிவுடைய தாக்கம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா, மகரிஷி சொன்னது தெரியும் இல்லையா, ஏழு ஜென்மங்கள், முன்பிறவி ஏழு, பின்பிறவி ஏழு, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி பின்னோக்கு போன ஏழு, அடுத்ததுக்கு ஏழு, அந்தந்த இப்போ நீங்கள் நம்ம செய்யக்கூடியது எல்லாமே தாக்கம் அதிகமாக இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ளது இருக்கும், இது அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான், அதனால் நீங்கள் கேட்டது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறதுல ரெண்டு கருமுட்டை கன்சீவ் ஆகி இருந்தாலும் என்ன இடைவெளி இருக்குது, ஒரே கருமுட்டை டிவைட் ஆகி அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது, வளர்ச்சியில் கோள்களை அலை வச்சு தனித்தனியாக தான் இருக்கும், இப்படிலாம் இருக்குது. இதை இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நீங்கள் ரெண்டு மாம்பழம் சொன்னால், ரெண்டு மாம்பழத்தை கூட விடுங்க, ஒரே மாம்பழத்தில் ஒரு பக்கம் டேஸ்ட் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் டேஸ்ட் மாறி இருக்கா இல்லையா, அது மாதிரி தான் இது. அதனால் ஆனால் எதுவுமே வீணாகாது, எல்லாமே உள்ளே இருக்கும், செயல்படுற நேரம் தான் மாறும், அது இந்த டிரைவர் இந்த நவகிரகங்கள் கையில் தான் இருக்கு. அதை மற்ற பார்த்தீங்கன்னா இப்போ தேவி பட்டினத்தில் கூட நவகிரகங்கள் சன்னதி அந்த கடலுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா, அதை ஏன் எல்லா கோயிலையும் உள்ளே வச்சுருக்கிறாங்க, அதையே கடலுக்குள்ளே வைக்கிறாங்கன்னா நம்ம கவனத்தை அதில் ஃபோக்கஸ் பண்ணுற, ஓ கடலுக்கடியில் வச்சு நம்ம அதை கவனிப்போம், அதை மதிப்போம். ஏன் அந்த சனி ஈஸ்வரர் அப்படின்னாங்க, கடவுள் நம்ம பாவப்பதிவு தூய்மை செய்கிறாரு, யார் மூலமாக, சனி கிரகத்தின் மூலமாக பண்ணுறாரு. இப்போ ஈஸ்வரன் தான் சனி மூலமாக வந்து நம்மளை க்ளீன் பண்ணுறாரு, அப்போ சனி ஈஸ்வரன், வேற எங்கேயுமே சுக்கர ஈஸ்வரன் புதன் ஈஸ்வரன் சொல்கிறது இல்லை, கடவுள் செய்ய வேண்டிய தூய்மைப்படுத்துகிற வேலையை சனி செய்கிறார். ஸோ இதுதான், ஸோ பிறப்புக்கு முன் உயிரின் நிலைங்கிறது நம்முடைய தாய் தந்தையர் தான், அதில் வேறு எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க முன் பிறவி யார், அவங்க அப்பா அம்மா, இதுதான் நம்முடைய பின்பிறவி, நம்முடைய பிள்ளைகள், இதுதான் அதை நான் சொல்கிறேன். அது பின்பிறவி, அது மறுபிறவி நான் என்னென்னு மதியம் வரும் சொல்லும்போது நான் சொல்கிறேன். நம்ம பொதுவாக பிள்ளைகள் நம்முடைய மறுபிறவி,
பட் இன்னொரு மறுபிறவும் இருக்குது. அதை நான் இறப்புக்கு பின் உயிர் நிலையில் நான் தெளிவாக சொல்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இதை பற்றி கேளுங்க. இப்போ ரெண்டு டாபிக் முடிச்சிருக்கோம். வாழும் காலத்தில் உயிரின் நிலையை பற்றி சொல்லிட்டோம், ரெண்டாவது பிறப்புக்கு முன் உயிரின் நிலையை சொல்லிட்டோம். ஸோ இந்த ரெண்டை பற்றியும் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. இருக்கு, முற்பிறவி தான் தன்னுடைய தாய் தந்தையர். எங்க கேள்விப்பட்டீங்க அதை? சரி, அவங்க சொல்றாங்கல்ல, தன்னை அறியாம சொல்றாங்க, படுத்துட்டு உட்கார்ந்து கேட்க கேட்க சொல்றாங்கல்ல, அது உண்மையா பொய்யா? இது எப்படின்னா, இது லைஃப் ஆஃப்டர் டெத், இறப்புக்கு பின் உயிர் நிலையில் இது வரும். அது அப்போ வரும்போது நான் இதை தெளிவாக சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ ஓரளவு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அந்த டாபிக் உள்ளே போன பிறகு தான் இது புரியும். முன்னாடியே இப்போ புரியுதான்னு எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே முன் ஜென்மம் கிடையாது. இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, எல்லாம் கவனிச்சிங்களா, இவங்க கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, ஒருத்தரை வந்து சைக்காலஜிஸ்ட்டு பேசி கொஞ்சமாக கேட்குற அப்படியே ஒரு விடுமா, இந்த சினிமாவில் வரும்ல என்ன வடிவேல் கேட்பாங்களே, நீ பார்த்து உனக்கு 10 வயசாச்சு, நீ எங்கே இருந்த, நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் மாதிரி அந்த ஹிப்னாட்டிசம் முறையில் அப்படியே கொண்டு போகிறார். ஸோ அப்படி கொண்டு போய் அப்படி டீப்பாக கொண்டு போக போக அவர் என்னென்னமோ பேசுகிறாரு, என்ன நிறைய சம்பவங்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. இது பெரும்பாலும் உண்மை கிடையாது. அப்படி ஒரு சில இடங்களில் உண்மையாக இருந்தால், பெரும்பாலும் அந்த சம்பவங்களெல்லாம் சொல்கிறாங்கள, இதெல்லாம் என்ன எப்படி ஏதோ என்னென்னமோ சம்பவங்கள் சொல்கிறாங்க, அது பொய்யாக இருந்தால் கூட எப்படி கோர்வையாக சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொய்யாக இருந்தாலும் எப்படி கோர்வையாக, அவனே அன்கான்சியஸாக படுத்திருக்கிறான். ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம், ஒரு 10% உண்மையாகவும் இருக்கலாம். அந்த உண்மையாக இருந்தாலும் அவனுக்கு எப்படி அது தெரியுது, அவன் அன்கான்சியஸாக படுத்திருக்கிறான். சைக்காலஜிஸ்ட் கேட்க அவன் சொல்கிறான், 10% அது உண்மையாக இருக்குது, 90% பொய்யாக இருக்குது. அந்த பொய்யை அவன் கரெக்டாக வரிசைப்படுத்தி சொல்கிறான். இது எப்படி நடக்குதுன்னா, இதுதான் பிரெயின் நெட்வொர்க், மூளை தொடர்பு அப்படிங்கிறது. மகரிஷி சொல்கிறாங்க, நம்ம மூளைக்கு பெயர் உனது மூளை பிரபஞ்ச கண்ணாடி ஆகும் அப்படின்னு மாக்கோலத்தில் ஒரு கவி இருக்கு. உனது மூளை பிரபஞ்ச கண்ணாடி ஆகும். பிரபஞ்ச கண்ணாடினா என்ன அர்த்தம், இந்த பிரபஞ்சத்தில் எது நடந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளோட மூளையில் பிரதிபலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மகரிஷி சினம் தவிர்த்தல சொல்கிறாரு இல்லையா, நம்ம கோவப்படும் போது என்ன ஆகுது, யாரெல்லாம் உலகத்தில் கோவப்படுறாங்களோ அவங்களுடைய முரட்டத்தனமெல்லாம் நம்ம மூளையில் பிரதிபலித்து நம்ம அதே போல் பிஹேவ் பண்ணுவோம் சொல்கிறா. அப்போ நாம் எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறோமோ அதே அலைகள் நமக்கு வரும். அப்போ ஒருத்தர் எப்போவுமே நெகட்டிவாகவே பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க அவருடைய அலைகள்லாம் நம்மக்கிட்ட வரும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். இதைத்தான் ஒரு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாடல் வரும், அந்த மகரிஷி எடுத்து சொல்ல, பெற்றேன் பல் பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். இதுவும் என்ன மாதிரி இதெல்லாம் தான் இருக்குது, படிச்சிருக்கீங்களா திருமங்கை ஆழ்வார் பாடலில் இது வரும். பெற்றேன் பல் பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்னா என்ன அர்த்தம், நம்முடைய மூளையில் பிறருடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அதை செயல்படுத்தி நான் ஏழையாயிட்டேன், சொந்த எண்ணங்களை செயல்படுத்த முடியல அப்படிங்கிறார். அப்போது நீங்கள் கோவப்பட்டாலும் மற்றவங்களோட கனெக்ட் ஆகுறீங்க, சாதம் என்னென்ன ஃப்ரீக்குவன்சி இருந்தீங்க அதே மாதிரி கனெக்ட் ஆகுவீங்க. தவம் பண்ணிங்கன்னா தவம் எல்லாரும் தவசக்தியும் நமக்கு வரும், அந்த பலம் வரும். அப்போது நம்ம என்ன தான் உடலால் வேறுபட்டிருந்தாலும் நம்முடைய மூளையானது உலகத்தில் இருக்கிற 100 கோடி 800 கோடி 1000 கோடி ஜனத்தொகையோடையும் ஒன்றுபட்டு தான் இருக்குது. இதற்கு உதாரணமாக ரேடியோவை ஒருத்தர் கண்டுபிடிச்சார், மார்க்கோனி அப்படிங்கிறது. மார்க்கோனி கண்டுபிடிச்ச அதே நேரத்தில் இன்னொரு சயின்டிஸ்ட்டு வேறு நாட்டில் அதே நேரத்தில் அதை ரேடியோவை கண்டுபிடிக்கிறார். ரெண்டு பேருடைய டேட்டு டைம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. மார்க்கோனி அதை போய் பதிவு செய்கிறாரு, ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, அதனால் அவர் ஃபேமஸ் ஆகிட்டார்.
ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மாதிரி இன்னும் வேறு நாட்டில் இருக்கிற அந்த காலத்தில் ஃபோனும் இல்லை, அப்போ தொலைத்தொடர்பும் இல்லை, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த கான்டாக்ட் ஃபோன் கால் இல்லை. அப்போ எப்படி அவரால் கண்டுபிடிக்க முடியுது? ஒரே நேரத்தில் அப்போ அலைகள் தான் காரணம். அப்போ ரேடியோவை மார்க்கோனி கண்டுபிடிச்ச உடனே அந்த ஃபார்முலாவானது அவர் மூளையில் உற்பத்தி ஆயிடுச்சு. இது ஒன்று மார்க்கோனி கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த இன்னொரு சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த ஐடியாவானது என்ன ஆகும், இந்த பூமியில் யாரெல்லாம் உயிரோடு இருந்தாங்களோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய மூளையிலும் போய் பிரதிபலிக்கும். மார்க்கோனி காலத்தில் நம்ம தாத்தா வாழ்ந்துக்கிட்டு இருந்தார், நம்ம தாத்தாவுடைய அப்பா வாழ்ந்துக்கிட்டு இருந்தார், இதே ராமநாதபுரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவர் ஐரோப்பாவில் மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்ச ரேடியோ ஃபார்முலா இங்கே நம்ம தாத்தாவுடைய அப்பாவுக்கும் மூளையில் பிரதிபலிக்கும், எல்லார் மூலையிலும் பிரதிபலிக்கும். ஆனால் யார் அதே சிந்தனையில் அதே ஃப்ரீக்குவன்சி அலைவரிசையில் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும் அது சொந்த ஐடியாவாக தெரியும். இப்போ யோசிச்சு இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த ஹாலுக்குள்ள சன் டிவி, விஜய் டிவி, எல்லா டிவியுடைய அலைகள் வந்துட்டு தானே இருக்கு, எல்லா ரேடியோவுடைய அலைகள் வந்துட்டு தானே இருக்கு, இது ஏதாச்சும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த இடத்துல ஆனால் ரேடியோ ஒரு ரேடியோவை வச்சு அதை டியூன் பண்ணால் அது பாட ஆரம்பிக்கும். அப்போ நாம் ரேடியோவை எந்த ஃப்ரீக்குவென்சியில் எந்த எஃப்எம்மில் செட் பண்ணுறோமோ அதுதான் இங்கே ரிசீவ் ஆகும். அப்போ மற்றதெல்லாம் வரும், ஆனால் அது சிதறி போயிடும், வந்துட்டு சிதறி போகும். ஏன்னா நம்ம வேறு ஸ்டேஷனில் வச்சுருக்கிறோம், நம்ம டிவியை விஜய் டிவியில் வச்சுருக்கிறோம், அதனால் மற்ற சன் டிவி அலைகள் எல்லாமே டிஷ்ஷில் வந்துட்டு தான் இருக்குது, வந்து அது வேஸ்ட்டாக போயிடும், அது வராமல் இருக்காது. எல்லாமே டிவிக்கு வருதுல, ஆண்டனாக்கு வருது, எனக்கு இதுதான் வேணும்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம், மற்றெல்லாம் செதறி போயிடுது. இதே போல தான் நம்ம தாத்தாவுடைய அப்பா இங்கே ஒர்க் பண்ணி இருந்தார், வாழ்ந்துக்கிட்டு இருந்தார், ரேடியோவை கண்டுபிடிச்ச மார்க்கூடிய ஃபார்முலா அவருக்கு பிரதிபலிச்சது, அவருக்கு அது தேவைப்படலை, அதனால் அவருக்கு அது ரிசீவ் ஆகாது, அவர் மண்டையில் வரும் ஆனால் அவர் உணர மாட்டார். இப்படி அன்னைக்கு 100 கோடி ஜனத்தாக உலகம் போகிற இருந்துச்சு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் போயிருக்கும். ஆனால் அவரை போலயே ஃப்ரீக்குவன்சி யார் கம்மியாக இருந்தாரோ அந்த இன்னொரு சயின்டிஸ்ட் அதை ரிசீவ் பண்ணார், அவருக்கு ஐடியா வந்துச்சு, உடனே அவர் எழுதி அவரும் ரேடியோவை கண்டுபிடிக்கிறார். இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் மொதல் கண்டுபிடிச்சான்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் ஐடியா வரும், அது அவங்களாலையும் சொல்லவும் முடியாது. டைம் கூட கொஞ்சம் முன்னப்பினா வாட்ச் இப்போ தப்பாக கூட எழுதியிருக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நாம் மூளையின் மூலமாக மற்ற மனிதர்களோட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? ஒரு சைக்காலஜிஸ்ட் இப்படி அவன் அன்கான்சியஸுக்கு கொண்டு போய் அவன் தூக்கத்தில் அவனாக லிஸ்ட்டு போட்டு பேசுகிறான்னா, இது அவன் பேசுவது கிடையாது. அவனை போன்ற அவன் வாழும் பொழுது இப்போ அன்கான்சியஸ் ஆகிட்டான், சுயநினைவு இல்லாமல் போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான் இல்லையா, கான்சியஸாக இருந்தான். அவனுடைய கேரக்டர், இவனுடைய பர்சனாலிட்டி, இவனுடைய கோபம், கவலை, டென்ஷன், இவனுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும் இல்லையா, இந்த நேச்சரில் இவன் இந்த அலைவரிசை உடையவன் ஒரு செட் இருக்கும். இவனை போல் பாகிஸ்தானில் ஒருத்தர் இருப்பான், இவனை போல் சீனாவில் ஒருத்தர் இருப்பான், இவனை போல் கேரளாவில் ஒருத்தர் இருப்பான், இவனை போல் மதுரையில் ஒருத்தர் இருப்பான், சென்னையில் ஒருத்தர் இருப்பான். இப்போ இவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட எப்பயுமே வந்துட்டு போயிட்டு இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட செயல்படாமல் இருக்கும், செதறி போயிட்டு இருக்கும். அதை சொன்ன சன் டிவி, நம்ம விஜய் டிவி தான் வச்சுருக்கோம், சன் டிவி அலைகள் செதறி போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிமோட் மூலமாக என்ன சன் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விஜய் டிவியை டியூன் பண்ணுறீங்க. அல்லது சில நேரம் நீங்கள் பார்த்து ரேடியோ ஸ்டேஷன் பார்க்கும்போது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும். இப்போல்லாம் யார் ரேடியோ கேட்குறது இல்லை என்ன, அப்போ ரெண்டுமே கேட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மிஷின் தான், நம்ம டியூனை மாற்றுறோம். அப்போ என்னென்ற டேஷன் இருக்கோ வரத்தான் செய்யும். அந்த ரேடியோவில் ரேடியோ தான் வரும், மற்ற டிவி வராது, டிவியோட சவுண்டு வராது, ரேடியோ மட்டும்தான் வரும். அதே போல தான் அவன் அன்கான்சியஸுக்கு போயிட்டான், சைக்காலஜிஸ்ட் மூலமாக அன்கான்சியஸுக்கு போயிட்டான். அவனை போல் யார் கூடலாம் அவன் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு அர்த்தம். அவனுக்கு கேரளாவில் ஃப்ரெண்ட்ஸு, பாகிஸ்தானில் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, சென்னையில் அவனுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அவங்களுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி பேசும். இந்த நேச்சரில் ரொம்ப அதிசயமாக வேறு மொழி பேசுகிறது இருக்குது. இப்போ அவன் மதுரை ஃப்ரெண்டாக இருந்தால் மதுரைக்காரன் தமிழ் பேசுகிறான், இங்கேயும் தமிழ், அவன் தமிழில் தான் பேசுவான். அவன் திடீர்னு வேறு மொழியில் பேசவும் வாய்ப்பு இருக்குது, அப்படி நடக்குது. அதையும் மாதிரி சொல்லியிருக்கிறார், அன்கான்சியஸாக வேறு மொழியில் பேச ஆரம்பிக்கிறது இருக்குது. அதுக்கு ஏதோ ஆப்பிரிக்காவில் ஒரு காட்டுவாசி இருப்பான்னு சொல்லி அவனுடைய வாசையை தான் பேசுவான். அதெல்லாம் அலைவரிசையில் வரும். இதுதான் இப்போது அடுத்து
இதெல்லாம் 90% சுருக்கமாக சொன்னால் மூளை கோளாறு அல்லது மூளை வியாதி அல்லது மூளையுடைய இயல்பு அல்லது வாழும் காலத்தில் அவன் ஏற்படுத்தி கொண்ட அவன் செய்து வைத்து கொண்ட சூன்யம் அவனே என்னென்ன சூனியம் செஞ்சு வச்சுட்டு இருக்க நம்ம என்னென்ன சூனியம் நமக்கு செஞ்சு வச்சுட்டு இருந்திருக்கோங்கிறது நம்ம அன்கான்சியஸுக்கு ஒரு சைக்காலஜி கூப்பிட்டு போனால் தான் உள்ளே இருக்கிற குப்பை வெளிப்படும். ஸோ அவனுக்கு இருக்க உள்ளே இருக்கிற குப்பை இன்னொரு ஊரில் வேற ஒருத்த குப்பை வச்சுருக்கான், அந்த குப்பையை இவன் அடையாளம் காமிக்கிறான். இந்த கண்ணாடி அந்த கண்ணாடியை காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது 10% உண்மையாகவும் இருக்கும். 10% இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாகவும் இருக்கும். அது என்னென்னா அதுதான் சோல் அட்டாச்மெண்ட், அதுதான் ஆவிகள் தொடர்பு அப்படிங்கிறது. அதை நீங்கள் கேட்டாலே கூட பயமாக இருக்கும், ஆவிகள் தொடர்பு அப்படின்னு. அது வேற ஒரு ஆன்மா வந்து அவனுடைய உடம்புல இணைஞ்சிருந்தால் அப்படி அன்கான்சியஸ் கூட்டு போகும்போது அது பேச ஆரம்பிக்கும். என்ன மாதிரி இப்போ ஆவிகள், ஆவிகள் தொடர்பு, ஆவிகள் உலகம் இதெல்லாம் சொன்னாலே நமக்கு அப்படியே பயமாக இருக்கும். நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஆவிகள் பார்த்தீங்கன்னா நாடகம், பேய் நாடகம், பேய் படம் எல்லாம் நைட்டு தான் போடுவாங்க. பகலில் பேய் படம் போடுறாங்களா? பெரும்பாலும் போடுறதில்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இறக்கப்பட்டு பகலில் போடுறாங்களா என்னமோ, என்ன பெரும்பாலும் பாருங்கள் நீங்கள் பேய் படத்தை சந்திரமுகி காஞ்சனா நீங்கள் பகலில் பார்க்குறதுக்கும் நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நைட்டு பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். இதெல்லாமல் இறப்புக்கு பின் உயிர்நிலையை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் இந்த கேள்விகளெல்லாம் அதை நோக்கி நான் இழுத்துட்டு போகுது என்ன. ஸோ அந்த மாதிரி ஆன்மா தொடர்பு ஏற்பட்டு அவனுக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அது பேச ஆரம்பிக்கும். அன்னை லோகாம்பாள் கூட ஒரு சித்தர் இருந்தார். அவர் அப்பப்போ அன்னை லோகாம்பாள் மயங்கி அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க. அப்போ உள்ளே இருக்கிற ஆன்மா பேச ஆரம்பிக்கும். அந்த ஆன்மா கூட மகிழ்ச்சி பல நாட்கள் பல காலங்கள் பேசி 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 நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டார். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனது வாழ்க்கை விளக்கம் உள்ளது இருக்கு. எனது வாழ்க்கை விளக்கம் இறக்க படிச்சிருக்கீங்களா? தெரியுமா? தெரியுமா? ஆமாம். ஸோ எனது வாழ்க்கை விளக்கம் உள்ளது இருக்கு. அவங்க அன்கான்சியஸாக அப்பப்போ போயிடுவாங்க. எனது வாழ்க்கை விளக்கம், எனது வாழ்க்கை விளக்கம் அந்த நூலில் மகிழ்ச்சி சொல்லியிருப்பார். நாம் வள்ளலார் மகிழ்ச்சிக்கு காட்சி கொடுத்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நிறைய சித்தர்கள் காட்சி கொடுத்துருக்காங்க. போகர் சித்தர் மகிழ்ச்சி காட்சி கொடுத்தார். போகர் காட்சி கொடுத்த ஒரு கவியை எழுதியிருப்பார் 1985 or 1984 அந்த வருஷம் ஆழியாரில். அப்போ மகிழ்ச்சி குடிசை கட்டி இருந்த பொழுது அப்போ போகர் மகிழ்ச்சி காட்சி கொடுத்தார். பழனி மலையில் அவர் ஜீவசமாதி இருக்குது. 500 வாழ்ந்து ஜீவசமாதி ஆகிட்டார். போக சீனாவிலேருந்து வந்தவர் அவர் ஆழியார். அங்கே பழனியிலேருந்து அவர் பஸ் டிக்கெட்டே எதுவும் இல்லாமல் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்து மகிழ்ச்சிக்கு காட்சி கொடுத்துருக்காரு. மாங்காந்தத்தில் வந்து மகிழ்ச்சி காட்சி கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர் அந்த காட்சி கொடுத்து தான் அந்த ஆழியார் அறிவித்திருக்கோம் பணி முடிஞ்சு அந்த இந்த மாதிரி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அவர் காட்சி கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீ பிரம்மஞானம் எழுது அப்படின்னு மகிழ்ச்சிக்கு ஒரு சித்திர காட்சி கொடுத்துருக்கார். ஒரு நாள் அதிகாலை இந்த வெண்புகை ஒன்று தவம் செய்து கொண்டிருந்தேன், வெண்புகை ஒன்று வந்தது அப்படின்னு ஒரு கவி இருக்கும். வந்தது போகரோ என்று எண்ணினேன். அது போகர பற்றின கவி. இதே போல் இன்னொரு சித்தர் வந்து அதிகாலையில் வந்து நீ பிரம்மஞானம் எழுதுன்னு பாரு மகரிஷி எனக்கு தெரியாதே அப்படிப்பாரு. நீ எழுது உனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் தான் பிரம்மஞானங்கிற நூல் எழுதுவார். என்ன ஸோ இந்த டாப்பிக்கை மாறி போயிட்டுருக்கேன். நான் மறுபடியும் நான் இன்றைக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை பற்றி மதியம் கேளுங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மகரிஷி சந்தித்த சித்தர்கள் அது தனியாக வரும். வளர்ப்பு குழந்தையை எடுத்தாலும் அப்பா அம்மாவுடைய ஜீன்ஸ் தான் இருக்கும். ஒரிஜினல் ஒரிஜினலில் இருக்கிறதா ஜெராக்ஸில் இருக்கும். அதனால் வளர்ப்பு நீங்கள் பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்தாலும் நீங்கள் வளர்க்குறனால உங்களுடைய பதிவுகள் போகுமா அப்படின்னா நீங்கள் அப்படி உருகி உருகி நினச்சி எம்பிள்ள எம்பிள்ள நினச்சி அப்படியே ஒரு உயிருக்களை போயிட்டுன்னா போகலாம். ஆனால் மெஜாரிட்டி என்ன அவங்க அப்பா அம்மா கொடுத்து தான் அங்கே இருக்கு. அதனால் வளர்ப்பு சும்மா குழந்தை இல்லைங்கிறதுக்காக பிள்ளையை எடுத்து வளர்க்குறதுங்கிறது என்ன அது சமுதாயத்துக்கு பயந்துக்கிட்டு தான் என்ன தத்தெடுத்து வளர்க்கணும்னு தோணுதே தவிர யாருக்குமே அப்படி குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிறது இந்தியாவை தவிர எந்த நாட்டிலையும் அப்படியெல்லாம் தத்தெடுத்து வளர்க்குறதுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு சில பேர் செய்யலாம். ஃபாரின்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யாரும் குழந்தை இல்லைன்னு கவலையப்பட மாட்டாங்க. அப்படி அது இருக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான். மகரிஷி சொல்கிறாங்க இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெரும் துன்பம் நன்கறிவார். பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெரும் துன்பம் நன்கறிவார். இப்போ நீங்கள் இப்போ தத்தெடுக்கிறதுன்னு சொல்கிறோம், தத்தெடுத்தால் பாவப்பதிவு வருமா அல்லது போகுமா? நம்ம பதிவு அங்கே போகிறது அங்கேருந்து அந்த பதிவு வர்றதுங்கிறது தான் ரெண்டாவது.
அதெல்லாம் நெக்லிஜிபிள், நான் அலட்சியப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான். அது எந்த ஜீன்ஸில் வந்துச்சோ அதுதான் இருக்கும். சரியா, நம்ம வளர்த்ததுனால அப்படி கேரக்டர் மாறலாம், ஆனால் என்ன தான் உள்ளே என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அதனால தான் இப்படி சொல்ல, தத்து எடுக்கிறேன்னா அவங்க அப்பா அம்மா, அப்பா அம்மா குணம் சும்மா ஒரு குழந்தை கிடைக்குதுங்கிறக்காக தத்து எடுத்துக்கூடாது. அவங்க அப்பா அம்மாவுடைய நேச்சர் என்ன, ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போய் எடுக்கிறோம்னா அந்த குழந்தை அங்கே எப்படி வந்துச்சு, அதை ஏன் அந்த குழந்தை விட்டுட்டு போகிறாமே அவன் குழந்தை விட்டுட்டு போனோம்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான். அந்த குழந்தைய நம்ம எடுத்து வளர்த்தா அவனுடைய மறுபிறவி தானே அது. அவனே சரியில்லாதவனால் தான் அவன் குழந்தைய வளர்க்க முடியாமல் அவளை விட்டுட்டு ஓடிட்டான். அவன் தான் எடுத்துட்டான், அவன் தான் மறுபடியும் அவனை நாம் வளர்த்தெடுக்கிறோம்னு அர்த்தம். அவனை நாம் மறுபடியும் வளர்த்தெடுக்கிறோம்னு அர்த்தம். சரியா, அதனால் இதுக்கு ஒரே ஒரு அழகான உதாரணம் சொல்கிறேன். என்ன, நீங்கள் கேட்டதுனால இந்த யோசனை எனக்கு வருது. குயில், குயில் என்ன பண்ணும், கூடு கட்டாது இல்லையா, அது என்ன பண்ணும், காக்கா மட்டும் கிடையாது, நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க, எந்த இதுனாலும் போய் முட்டையிடும் அது. சரியா, முட்டையிட்டுரும், முட்டையிட்ட பிறகு என்ன ஆகும், என்ன நடக்கும், பாருங்க நிறைய அப்டேட்டடாக இருக்கிறீங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குயில் ஒரு திருடன், அந்த திருடன் வந்து அது எல்லாத்தையும் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இல்லையா. குயில் என்னால் இப்போ குயில் சவுண்டெல்லாம் இங்கே நல்லா நிறைய கேட்க முடியுது. என்ன, அது நல்ல ஒரு இனிமையான காக்கா மாதிரி கருப்பாக தான் அழகில்லாமல் இருக்கும், ஆனால் வாய்ஸ் நல்ல இனிமையாக இருக்கும். குயிலை பார்த்தா மனுஷன் பாட கற்றுக்கிட்டதை மாதிரி சொல்கிறேன், மயில பார்க்குறான் விதமாக நல்ல அழகாக டான்ஸ், அதே போல் வீட்டுக்கு வந்து ஆடி காமிக்கிறான் மக்கள்கிட்ட, அப்போ அதோட டான்ஸ் டெவலப் ஆகுது. அந்த மயில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கல் எடுத்து தரையில் வரைஞ்சி காமிக்கிறான், இப்படி இருந்துச்சு, உடனே ஓவியக்கலை வருது. இப்படி தான் ஓவியக்கலை, பாட்டுக்கலை, டான்ஸு எல்லாமே மயில் குயிலிருந்து வந்துச்சு. வீடு கட்டுறான், மலையில் குகைகள் இருக்குது, குகையை பார்த்து இங்கே வீடு கட்டுறான், அப்போ சேஃப்டியாக இருக்குன்னு தரையில் வீடு கட்டுறான். மலையில் இயற்கையாகவே குகைகள் வீடுகள் இருக்குது, அப்போ சமவெளிக்கு வரும்போது நான் செயற்கையாக வீடுகளை குகைகளை உருவாக்குறான், அப்போ செயற்கை குகைகள் தான் வீடுகள். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ப்ளஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த மைனஸ் என்னென்னா, குயில் கூடு கட்டாது, அது என்ன பண்ணும், சோம்பேறி, அது போய் மற்ற பறவைகள் கூட்டில் போய் முட்டையிட்டுருக்கு. இப்போது இந்த குயில் என்ன வேலை பண்ணுது, இது திருட்டுத்தனமாக ஒரு வேலை பண்ணியிருக்கு, அது அடைகாக்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு அது கூடும் கட்டுறது இல்லை. அப்போ இந்த திருட்டுத்தனம் அந்த முட்டைக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த முட்டைக்குள்ளே இருக்குமா இல்லையா, இருக்குமா இல்லையா, ஆலமரம் அதோடைய விதையில் சுருங்கி மறுபடியும் ஆலமரம் தானே வரும். அப்போ குயில் தன்னுடைய முட்டையில், குயிலுடைய திருட்டுத்தனம் முட்டையில் சுருங்கிருந்தா அப்போ அதுலேருந்து வெளிப்படுமா இல்லையா. இப்போ அதுக்கு அது வெளிப்பாடு இப்போ சொல்கிறேன், இது நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம், குக்கு பேர்ட்ஸ், குக்கு எக்ஸ் ஹேச்சிங் அப்படின்னு போடுங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு குருவி கூட்டில் போய் போய் முட்டையிடுது ஒரு குயில. என்ன, மூணு முட்டை நாலு முட்டை ஒரே மாதிரி இருக்குது, இந்த முட்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதை ஒரு சில பறவைகள் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கொத்தி என்ன டேமேஜ் பண்ணி விட்டுருவோம். என்ன, ஒரு சில புத்திசாலி பறவை இனங்கள் மற்ற பெரும்பாலான பறவைகள் அதை கவனிக்கிறது இல்லை, அதை சேர்த்தே அடைக்காது. இப்போ இந்த குயில் முட்டை போட முன்னாடி என்ன யோசிக்குமா, இப்போ நாலு முட்டை ஏற்கனவே அங்கே இருக்குது, இப்போ அஞ்சாவது தான் நம்ம முட்டை அங்கே விட்டுருக்கோம். அஞ்சு முட்டை வளரும் பொழுது, பொறிச்சு வரும் பொழுது நாலு குஞ்சுகள் ஒரே மாதிரி இருக்கும். அஞ்சாவதா தன்னுடைய குயில் குஞ்சு மட்டும் வித்தியாசமாக இருக்குமா, அப்போ இந்த தாய் பறவை அது வித்தியாசப்படுத்துமா, டிஃப்ரென்ஸ் பார்த்தா ஓ இது நம்ம பிள்ளை இல்லைன்னு அதை கொத்தி கொன்றும், கொன்று அதை வெளியே தூக்கி போட்டுரும். அப்படி தூக்கி போடாமல் இருக்கணும் இல்லையா. அது முன்னாடியே அந்த குயில் யோசித்து நினச்சி வச்சிருக்கு, அது அப்படி கருமையத்தில் பதிஞ்சு அந்த முட்டைக்குள்ளே அது ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணுது குயில், என்ன நினச்சி முட்டையிடுமா, இந்த நாலு முட்டைகளை விட என்னோட முட்டை வேகமாக பொறிஞ்சி வரணும், அப்படி தான் வேகமாக தான் பொறிஞ்சு விடுவோம். இந்த குருவி முட்டைகளை விட குயில் முட்டை வேகமாக பொறிஞ்சிடும், அடை காத்து வேகமாக வந்துடும். வந்த உடனே என்ன பண்ணும், இந்த குயில் குஞ்சு என்ன பண்ணும், இந்த குயில் குஞ்சு என்ன பண்ணும், மற்ற நாலு முட்டைகளையும் வெளியில் தள்ளி விட்டுரும். மற்ற நாலு முட்டைகளை நீங்கள் பிரேக்கில் கூட நீங்கள் வாங்க, உங்கள் ஃபோன்லேயே உங்கள் ஃபோனை காட்டுங்க, நான் யூடியூப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த வீடியோ காமிக்கிறேன். இந்த குயில் குஞ்சு என்ன பண்ணும், அப்படியே காலை வச்சு அந்த நாலு முட்டைகளையும் வெளியில் தள்ளி விட்டுரும். அப்போ இது ஒன்று மட்டும்தான் இருக்கும், அந்த தாய்ப்பறவை வெளியில் போன நேரம் பார்த்து இது வெளியில் தள்ளி விட்டுரும். இது ஒன்று மட்டும்தான் இருக்கும், அந்த குருவிக்கு வித்தியாசம் தெரியாது, அது பாட்டுக்கு இருக்கும். அப்போ நமக்கு ஒரு குஞ்சு தான் இருக்குதுன்னு நினச்சி அதை அடைகாத்துட்டு இருக்கும், அது உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது பெருசாக வந்துடும், குருவியோட பெருசாக இருக்கும், அதுக்கு அறிவு கிடையாது. அப்போ எப்பயும் போல கடைசிக்கும் உணவு ஊட்டிக்கிட்டே இருக்கும், அப்புறம் அந்த குயில் பறந்து போயிடும்.
இப்படி தான் காக்கா காக்கா காக்காவுக்கும் சரி இப்போ என்ன குருவிக்கும் சரி எங்கே முட்டையிட்டாலும் இதுதான் நடக்கும். ஸோ அந்த அப்போ அந்த குயில் என்ன நினைக்குது, நம்ம வேறு இடத்துல போய் முட்டையிடுறோம், அது அது லேட்டாக முடிஞ்சு வந்துச்சுன்னா வித்தியாசம் பார்த்து அது கொண்டுடும், அப்போது இது வேகமாக பொரியணும். அதே நேரம் மற்ற முடிஞ்சால் மற்றவங்களாம் மர்டர் பண்ணி காலி பண்ணி நம்ம மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு ஆழமாக தனக்கு தானே நினச்சி அது கருமைத்தில் ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பதிவு உள்ளே சுருங்கியிருக்கல, ஆழமரத்து விதையில் சுருங்கிருச்சு, மறுபடியும் முளைக்கும் போது வெளிப்படும்ல அந்த இலை தானே வரும். அப்போ அது குயில் குஞ்சு அதோட மறுபிறவி தானே மற்ற முட்டையை போகிற வெளியே தள்ளிவிட்டோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பிள்ளையை போய் தத்தெடுத்து வளர்க்குறோம்னா அவன் கொலகாரனாக இருப்பான், கொலகாரன் யாருன்னு எங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? அப்போ அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா அது ஒரு குயிலாக இருக்கும், அப்போ அது நமக்கு வில்லங்கமாக இருக்கும். பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து குழந்தை இல்லைன்னு சமுதாயம் குறை சொல்லிடுச்சுங்கிறது பயந்துக்கிட்டு ஊரு இப்படி தத்தெடுத்து சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகள் மதிக்காமல் போகிறதெல்லாம் நிறைய இருக்குது, மன உளைச்சலுக்கு ஆளாகிற இருக்குது. அப்போ இதுக்கு சமுதாயத்திலேருந்து வர அதுவே பரவாயில்ல அப்படின்னு தோணும், அந்த மன உளைச்சலே பரவாயில்ல அப்படின்னு தோணும். அதனால் மறுபிறவி அப்படிங்கிறது பிள்ளைகள் தாங்க, அந்த இடத்துல முற்பிறவிங்கிறது அப்பா அம்மா, வேறு பிள்ளைகளை வளர்த்தெடுத்துங்கிறது அது நம்மளாம் செஞ்சுக்கிறது. ஸோ மகரிஷி ஏன் ரெண்டு கல்யாணம் பண்ணார் சொல்லுங்க. ஆமாம், அது ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் நினைக்கல, அன்னையார் நினச்சி அவர் கட்டாயப்படுத்தி தெரியல. மகரிஷி என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், அவங்களுக்கு பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு அல்லது வாழ்க்கை துணை இறந்தால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஒரு நேரத்தில் ரெண்டு கல்யாணம் பண்ணவே கூடாது. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு, ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, என்ன பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு இருக்குது, ரெண்டு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப. அப்போ ஏன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா குழந்தை வேணும், இப்படியே பிள்ளைகள் வந்து ஆண் வாரிசு வேணுங்கிறக்காகலாம் பண்ணாங்க. இப்போல்லாம் யார் அப்படியெல்லாம் பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்க. சரி, அப்படியெல்லாம் அவங்க இருக்கு இல்லையா, அப்படி அன்னையாரை சமுதாயம் போட்டு டார்ச்சர் பண்ணுது, குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு. ஸோ அன்னையார் மகரிஷியை வேறு வழி இல்லாமல் டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட்டு அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இது, அவங்க வந்து ஒரு சித்தரே, அவங்களோட எனக்கு அவங்களே ஒரு சித்தர் தான், அதனால் இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. இது அவங்க ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன், மகரிஷிக்கு ஹெவி ப்ரெஷர் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி ஹெவி ப்ரெஷர்னால் மகரிஷி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இப்போ முடியாது வேறு வழி இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் மகரிஷி இந்த முடிவு எடுத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் அப்பையுமே நிறைய கவி எழுதுறார் மகரிஷி, அப்படி எழுதப்பட்ட ஒரு கவி தான் நான் முத சொன்னது, என்ன பிள்ளைகளை பெற்றெடுத்தோ வாழ்வில் காணும் பெருந்துன்பம் நன்கறிவார் அப்படின்னு. பிள்ளைகளை பெற்றெடுத்தோ வாழ்வில் காணும் பெருந்துன்பம் நன்கறிவார். யோசிச்சு பாருங்கள், குழந்தைகளை வளர்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆமாம், அதுவும் குழந்தைகளை வச்சுட்டு ஒரு கிளாஸை கவனிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப துன்பமாக இருக்கும். என்ன குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிருந்தால் கூட ஸ்கூலில் என்ன பண்ணுதுன்னு மைண்ட் அங்கேயே இருக்கும், கூடவே வச்சுருக்கும் பொழுது அது இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். 50-50 தான் கவனிக்கவே முடியும், ஆனாலும் அந்த 50 கவனிக்கிறதே ஒரு லாபம்தான். அப்போது அதை தான் சொல்லு, பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெரும் துன்பம் நன்கறிவார், எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ அதனால தான் 10 பிள்ளைகளை தான் அது பெரிய கஷ்டம். எனினும் அடுத்து சொல்கிறாரு, எனினும் எங்கும் இருக்கின்ற சல்லை, சல்லைனா பிரச்சனைகள்னு அர்த்தம், எங்கும் இருக்கின்ற சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்திருந்தும். இந்த கவியை கவனிங்க, இந்த கவியை மகரிஷி தன்னுடைய ஒய்ஃபுக்கு எழுதுகிறார். ஸோ இந்த கவி மகரிஷி தன் ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், ஒய்ஃபுகிட்ட பேசிட்டு நான் அவங்ககிட்ட பேசினேன், அன்னை லோகம்பால் எதுக்குமே சம்மதிக்கலை, வேறு வழி இல்லாமல் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கவி இருக்கும். ஆனால் இந்த கவியை சொல்கிறேன் நீங்கள் கவனிங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெருந்துன்பம் நன்கறிவார், எனினும் எங்கும் உள்ள சல்லை அதாவது சல்லையாக இருக்குன்னு சொல்லல தொல்லைங்கிறத, இங்கும் உள்ள சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்திருந்தும், பிறர் சொல்வதெல்லாம் கேட்டு ஒருவர் இரு பெண்களை மனம் கொள்ள வேண்டாம். மகிழ்ச்சி என்ன சொல்கிறாரு, எப்பா ஒரு கணவன் மனைவி வாழ்வது எதுக்காக, வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தால் போதும், அதுக்கு தான் திருமணம். பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது இருந்தால் இருக்கட்டும், அப்படியே பிள்ளைகள் பெற்றவங்கள்லாம் யாரும் சந்தோஷமாக இல்லை, அவங்கள்லாம்
துன்பத்தில் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அது எப்படி மகிழ்ச்சி வெறும் துன்பம் சொல்லலை, பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்விற்கான பெருந்துன்பம் நன்கறிவார் அப்படிங்கிறார். அதனால் யாரெல்லாம் குழந்தை பெற்றாங்களோ அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான்ப்பா இருக்கிறாங்க, அதனால் நீ அதை பார்க்காத. அப்படி இல்லை, அதை பார்க்காம குடும்ப வாழ்க்கைன்னா என்ன, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறோமா, எல்லா வீட்லேயும் சல்லையாக இருக்குது, நம்ம வீட்டில் அந்த சல்லை இல்லாமல் நிம்மதியாக நம்ம இருக்கிறோம்ல, அதை மட்டும் பாருப்பா. அதை பார்த்துக்கிட்டு மற்றவங்க சொல்கிறாலும் நீ காதலை கேட்காத, அதை கேட்டுக்கிட்டு நீ என்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணு, ரெண்டாவது கல்யாணம் பண்ணுன்னு எனக்கு ப்ரெஷர் கொடுக்காத, அப்படி கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கவியில் சொல்கிற. ஸோ சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்துருந்து அன்னையார் பார்த்துக்கார், நீ கண்ணால் பார்க்குறீல, நீ அன்னையார் தன் மனைவியை பார்த்துக்காரு, நீ கண்ணால் பார்க்குறீல, நான் உனக்கு எப்படி நீ நான் எவ்வளோ இணக்கமாக வாழ்கிறோம், நீ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறோம்ல, அதை கண்ணால் பார்த்துருந்தும் சல்லை இல்லாமல் கண்ணால் வாழ்கிற நம்ம வாழ்கிறத கண்ணால் பார்க்குறீல, அதுக்கப்புறம் ஏன் பிறர் சொல்வதெல்லாம் கேட்டு நீ இப்படி எனக்கு டார்ச்சர் பண்ண, ஒருவர் இரு பெண்களையும் மனம் கொள்ள வேண்டாம், நீ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ண சொல்கிற, ரெண்டாவது கல்யாணம் பண்ண சொல்கிறேன், ஊரில் மற்றவங்க சொல்கிறாங்க அவனுக்கு குழந்தை இல்லை, உன் வீட்டுக்காருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க, ஏன் குழந்தை பிறக்கும், அவங்க சொல்லி தான் நீ என்கிட்ட சொல்கிற. அதான் பிறர் சொல்வதெல்லாம் கேட்டு ஒருவர் இரு பெண்களையும் மனம் கொள்ள வேண்டாம். சரி, நீ இவ்வளோ என்னை இவ்வளோ நெருக்கடி கொடுக்குற, ரெண்டாவது கல்யாணம் பண்ணுன்னு ரெண்டா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீல, சரி உன் முடிவுக்கு நான் வந்துட்டேன், நீ வந்துட்டா என் நிலைமை என்னாகும் அப்படின்னு அடுத்து சொல்கிற. ஒருவர் இரு பெண்களை மனம் கொள்ள வேண்டாம் சொல்லிட்டு அப்படி மனம் கொண்டா முள்வேலிக்கு இடையில் நடக்கும் போக்கை ஒக்கும், முள்வேலிக்கு இடையில் நடக்கும் போக்கை ஒக்கும், மூச்சு உள்ளவரை துன்பம் எச்சரிக்கை, பெரும் நெருப்பு சாகுபலவும் துக்கம் அப்படிங்கிறது. ஒருவர் உன் பேச்சை கேட்டு அன்னையரை வந்து நான் ரெண்டாவது திருமணம் சம்மதிக்கிறேன் அல்ல சம்மதிக்க போகிறேன், சம்மதிச்சிட்டேன், ஏதோ ஒன்று சம்மதிச்சிட்டேன், இத்தோட உன் கஷ்டம் முடிஞ்சு நீ நினைக்கிற, ஆனால் என் நிலைமை என்ன, அம்மா முள்வேலுக்கு இடையிலே நடக்கும் போக்கை ஒக்கும், பெரும் நெருப்பு சாகுமளவும் துக்கம், மூச்சு உள்ளவரை துன்பம் எச்சரிக்கை, எவ்வளோ பெரிய வார்த்தைகள். அப்போ இதெல்லாம் மீறி தான் மகரிஷி கிரம செய்து கொண்டார். அப்போ ஒருத்தர் ரெண்டு முண்டாட்டி ரெண்டு கல்யாணம் பண்ணுறவன் அவன் ரொம்ப ஜாலியாக இருப்பான்ப்பா, ரொம்ப நல்லா சூப்பராக இருப்பான் அப்படின்னு நினச்சி கற்பனை பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. சொல்லிக்க விட தான் வாயில் தானே, ஆமாம் வாயில் நமக்கு பேச தெரியும் சார், பேச்சு வாயில் நமக்கு பேச்சு பேச்சு திறமை பண்ணி சொல்லிக்க வேண்டியதுதான். அதனால் பெரிய திறமை என் டேலண்ட்டு. இந்த நீயா நானா ப்ரோக்ராமில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன இப்போ அந்த வீடியோ பார்க்குறேன், அந்த காலத்தில் ரெண்டு கல்யாணம் எங்கள் அப்பா ரெண்டு கல்யாணம் பண்ணார் அப்படின்னா அது எப்படின்னு என்ன அவனோ அவங்க அப்பாவும் பண்ணுறாரு, அது 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 அதெல்லாம் டேலண்ட்டு சார், அதெல்லாம் சொந்த திறமை சார், அதுவும் தப்பு இல்லையே தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிறேன். உடனே கோபிநாத் அவன்கிட்ட கேட்குறான், சரி உங்களுக்கு ஒரு மகன் இருந்தேன், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, உங்கள் பொண்ணை ஒருத்தர் ரெண்டாம் திறமை வந்து கேட்குறாரு, அவர் ஒரு பொண்டாட்டி ஆல்ரெடி இருக்குது, ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாரு கேட்குறாரு அல்லது கூட்டு போய் கல்யாணம் பண்ணாரு, நீங்கள் ஒத்துக்குவீங்களா, அதெல்லாம் முடியாது அவனை வெட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற. அப்போது உனக்கு அடுத்தவனுக்கு அப்போ உனக்கு வந்தால் ஓகே அடுத்தவனுக்குனா, அது மாதிரி உங்கள் அப்பா வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணது வீரம், அது வீரம்ங்கிறார் அவர் அந்த வார்த்தை. இந்த வீடியோ பார்த்தீங்களா, ஆமாம் எல்லோரும் தோசை ஃபேஸ்புக்கு யூடியூப் போகிறோம் எல்லோரும் போவார். அப்போ உங்கள் அப்பாவோ நீயோ ரெண்டு கல்யாணம் பண்ணால் அது வீரம், ஆமாம் யார் சார் புராணங்களில் அது இருக்குது பண்ணியிருப்பாங்க போல் அந்த காலத்தில். அதனால் ஆனால் உன் பொண்ணை நீ இன்னொருத்தனுக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்போ இன்னொருத்தர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அவன் வீரத்தை காமிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற. ஆனால் புராணங்களில் அதான் அந்த பாஞ்சாலி ஐந்து பேருக்கு கணவன் வருதுல, ஐந்து கணவன் வருது இல்லையா, அது ஆக்சுவலாக கதை தான், நம்முடைய ஐந்து புலன்களை குறிக்கும். பாஞ்சாலிங்கிறது பஞ்சம், பஞ்ச புலன்கள், ஃபைவ் சென்சஸ், ஐந்து புலன்கள் தான் நம்ம ஆன்மா ஒன்று, அதுதான் பாஞ்சாலி. அது ஐந்து கணவன்களுங்கிறது அர்ஜுனன் பீமங்கிறது கண்ணுக்காக மூக்கு, எல்லாருமே அந்த பாஞ்சாலியை டார்ச்சர் பண்ணுறாங்க அல்லது அனுபவிக்கிறாங்க, அதுதான் அந்த இடத்துல நம்ம கண்ணும் ரொம்ப நேரம் டிவி பார்த்து கண்ணெல்லாம் எரியுது, உயிர் லாஸ் ஆகுது, லட்டு தின்னுக்கிட்டே இருக்கிற நாக்கு எரியுது, அப்போ உயிர் லாஸ் ஆகுது. அப்போ அர்ஜுனனாலையும் பாஞ்சாலிக்கு கஷ்டம், தர்மனாலையும் கஷ்டம், அது மாதிரி அந்த கிருஷ்ணம்னா சுத்தவலி அது மாதிரி.
ஸோ அதனால் ஸோ இதைத்தான் நீங்கள் கேட்டிருந்தேன், பிள்ளைகளை பற்றி கேட்டிருக்கனால. ஸோ மகரிசி ஏன் இரண்டு தினமும் செய்து கொண்டார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான், அது டீப்பாக ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இதை சொன்னேன். அதனால் முள்வேலுக்கு இடையில் நடக்கும் போக்கை ஒக்கும் மூச்சு உள்ளவரை துன்பம் எச்சரிக்கை, பெரும் நெருப்பு சாகுமளும் துக்கம் அப்படின்னு எழுதியிருப்பார். இன்னொரு கவியில் மகரிசி சொல்லப்பார், எப்பா தயவு செய்து என்ன தான் வீரமாக இருந்து ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணாலும் அது உண்மையாகவே உள்ள சுகம் இருக்காது அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சொத்தை பல உள்ளிருக்கும், வெளி பார்வைக்கு சுகமே கற்பனை செய்து ஏமாறாதீர். ஒருவர் இரு பெண்களை திருமணம் செய்தால் சொத்தை பல உள்ளிருக்கும், வெளி பார்வைக்கு சுகமே கற்பனை செய்து ஏமாறாதீர். ரெண்டு ஒய்ஃபியா கொடுத்து வச்சவே எவ்வளோ ஜாலியாக இருப்பான் அப்படின்னு எப்படி எப்படிலாம் டீப்பாக பேசணும்னு பேசுவோம். ஆனால் உள்ள நேர சொத்தைகள் இருக்கும், வெளி பார்வைக்கு சுகமே கற்பனை செய்து ஏமாறாதீர் அப்படின்னு. அப்போ ஏன் இதை சொல்கிறாருன்னா, மகரிஷி ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாரு, இதை ஊர்க்காரன் பக்கத்து ஊர்க்காரன் என்ன பேசுவான், உள்ளூர்காரனுக்கு தெரியும் அவர் ஒய்ஃபு டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியும். பக்கத்து ஊர்க்காரன் என்ன சொல்லுவான், ஏய் இவர் ரொம்ப பணக்காரப்பா, அவர் நெசவு தொழிலில் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டாரு, அதனால தான் தைரியம் இன்னொரு பணக்காரன் இன்னொரு கல்யாணம் பண்ணுறான் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்கிறேன், அப்படியெல்லாம் கற்பனை செய்யாதீங்க அப்படி. சரி, அடுத்த கேள்வி எதுவும் இருக்கா? இப்போ ரெண்டு சொல்லிட்டோம், பிறப்புக்கு மூணு உயிரி நிலை சொல்லியாச்சு, வாழும் காலத்தில் உயிர் நிலை சொல்லியாச்சு. இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்னா கேளுங்க. இந்த ஜீவசமாதி போய் தவம் பண்ணால் வரும், ஆமாம் கண்டிப்பாக வரும் சார். ஜீவன்னா என்ன, உயிர், உயிரோடு சமாதி ஆகிறாங்க. அப்போ அவங்க சாகலன்னு அர்த்தம். போகர் வாழும் காலத்தில் 500 வருஷம் உயிர் வாழ்ந்தார், உடலோடு உடலோடு நடமாடி வாழ்ந்தது 500 வருடம். ஆனால் அவர் அடங்கிட்டார் ஜீவசமாதி பழனி மேலே ஜீவசமாதி இருக்குல்ல, போயிருப்பீங்களா போகர் சன்னதி போயிருக்கீங்களா? பழனி மலை போயுமே போகர் சன்னதி போகாதவங்க யாரும் இருக்கீங்களா? ஏ நான் மிஸ் பண்ணிட்டேன் யாரும் இருக்கீங்களா? போகலையா? அது மேலே போயுமே மிஸ் பண்ணவங்க யாரும் இருக்கீங்களா? கை தூக்குங்க, ரொம்ப கை தூங்க. தெரியாதா, பார்க்கவே இல்லையா சார்? இருக்குது சார், ஆமாம் இருக்காங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, பழனி மலை உள்ளே போய் மூலவர் தரிசனம் பண்ணிவிட்டு வலது பக்கம் வெளியில் வந்த உடனே வெளியில் வர்ற இடத்துல மறுபடியும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா மூலையில் போகர் சன்னதினு இருக்கும், அது வலது பக்கம் போகணும். அப்படி இல்லாமல் நேராக வெளியில் வந்துட்டிங்கன்னா கவனிக்க முடியாது, கேட்டால் சொல்லுவாங்க போகர் சன்னதிங்கன்னு கேட்டு. ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி, ஆமாம் பதஞ்சலி முடிவர். நம்ம மதுரையில் சுந்தரானந்தர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரானந்தர், அழகர் கோவிலில் யார், இவர் ராமதேவர், ராமதேவர் திருப்பரங்குன்றத்தில் மச்சமணி, இந்த மாதிரி எழுது. ஸோ ஜீவசமாதி அப்படிங்கிற என்னன்னா என்ன சொல்றீங்க, ஆ வில்லிங்கரி சித்தர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே எந்த இடத்துல இருக்க வில்லிங்கரி மலை மேலேயா அடிவார்த்து, அவர் பேரு மூச்சு விட சவுண்டு கேட்கும், கண்டிப்பாக கேட்கும், அழியாமல் இருக்கு, 1000 வருஷமாக இருக்கு. அது எல்லாமே அவங்க ராமானுஜருடைய சன்னதிக்கு ஸ்ரீரங்கம் போறீங்க, ராமானுஜருடைய சன்னதிக்கு போய் பார்த்துருப்பீங்க, தூரத்துலேருந்து அதை பார்க்க முடியும். அதை பார்க்கக்கூடிய யாருக்குமே அது சிலைன்னு தான் தோணும், அது உடம்புன்னே தோணாது. நீங்கள் உண்மையில் கூகுளில் போடுங்க, கூகுள் இமேஜஸில் வரப்போகுது ராமானுஜர் சமாதி, ராமானுஜர் பிக்சர் ஸ்ரீரங்கம் டெம்பிள் போட்டால் வரப்போகுது, அது சில மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்படி பூச்சில் தான் அப்படி இருக்கா எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த கதையாக இருக்காது, உண்மையாக தான் இருக்கும், இருக்கலாம் உண்மையாக தான் இருக்கும். ஸோ மற்ற பழனியில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்க அவங்கள பூமியில் புதைச்சிருக்கிறாங்க போகரை, இவர் வெளியிலேயே உட்காந்துருக்கிறார், வெளியில் உட்காந்தாலும் 1000 வருடங்கள் கெடாமலும் இருக்குது. இதெல்லாமே நவகிரகங்கள் தான் இருக்குது காரணம். ஜீவசமாதியை நீங்கள் பயிற்சி பண்ணாதான் ஜீவசமாதி ஆக முடியுங்கிறது கிடையாது. நீங்கள் பிறக்கும் பொழுதே ஜாதக அமைப்பில் நவகிரகங்கள் உச்சத்தில் இருந்துன்னா அந்த அலைகள் கடைசி வரைக்கும் அந்த உடம்பை கெடாமல் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் ஒரு பழனி மலைக்கு போகிறோம், போகர் சன்னதி போய் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறோம்னா இங்கே அங்கே நீங்கள் உள்ளே உட்கார முடியாது, வெளியில் தான் உட்காந்துக்கலாம், ஏன்னா சுற்றி வர இடத்துல உட்கார முடியாது.
அப்படி உட்கார்ந்து தவம் செய்தால் போகருடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலைகள் நம்முடைய நம்மளே ஆட்கொள்ளும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சித்தர்கள் ஏன் ஜீவசமாதி அடைஞ்சாங்க அப்படின்னா, இந்த மகரிஷிகிட்ட கேட்குறாங்க ஏன் ஜீவசமாதி அடைஞ்சாங்கன்னா, அவங்க வாழும் காலத்தில் அவங்க பேச்ச மக்கள் கேட்கலை, அல்லது ஒரு சிறு கூட்டம் சீடர்கள்ங்கிற பேரில் ஒரு சிறு கூட்டம் மட்டும்தான் கேட்டிருக்கு. பெரும்பாலான மக்கள் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அதன் காரணமாக நூல்களை எழுதிட்டாங்க, ஒரு சின்ன சீடர் பரம்பரையாக உருவாக்கியிருப்பாங்க, ஒரு அளவில் மெயின்டைன் ஆகும் அவ்வளோதான். ஆனால் பெரிய அளவில் மக்களை மாற்ற முடியாததுனால எல்லா மக்களையும் தன் இடத்துக்கு வரவழைச்சி தங்களுடைய ஜீவகாந்த அலை அந்த கலை காலத்துக்கு உள்ள, இப்போ ராமநாதன் ஐயா ஜீவசமாதி இங்கே இருக்குன்னா அங்கே சமாதி கட்டியிருக்கோம், சுற்றி அந்த ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்த அங்கே போய் தவம் பண்ணால் அவர் எந்த எண்ணத்தோடு அவருடைய ஆற்றல் எந்த எண்ணத்தோடு ஜீவசமாதி அடைந்தாரோ அந்த எண்ணம் அந்த உயர்வு இது எல்லாமே அவரை சமாதியை சுற்றி தவம் செய்பவர்களை ஆட்கொள்ளும், ஐயாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இவருடைய ஆசீர்வாதம், அங்கே போனால் போகருடைய ஆசீர்வாதம் இது கிடைக்கும். அது நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் மனசுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இதுதான் ஸோ தேடி வர வச்சு மக்களை தேடி வரவழைத்து ஆசீர்வாதம் பண்ணுவதற்காகத்தான் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. ஆனால் மகரிஷி ஏன் ஜீவசமாதி அடையலை சொல்லுங்கள் சார், நீங்கள் கேட்டீங்களா சொல்லுங்கள். ஜீவசமாதிக்கு போய் தவம் பண்ண ஆற்றல் கிடைக்குது, இப்போ மகரிஷி ஜீவசமாதி அடையலாம் இல்லையா, ஏன் அடையலை? என்ன வியாதி சார்? மகரிஷி ஜீவசமாதி மகரிஷி ஜீவசமாதியில தான் இருக்காரா? ஜீவசமாதி கிடையாது, அடியில் உடல் இருக்காது, எலும்புகள் தான் இருக்கும், உடல் இருக்காது. அது அது உட்கார்ந்த நிலையில் மடாதிபதிகளெல்லாம் அப்படி தான் விபூதியை கொட்டி வில்வம் துளசி எல்லாம் உட்கார வச்சு செய்வாங்க. நீங்கள் அடக்கம் செய்த முறை பெரிய விஷயம் கிடையாது. அது காரணம் இல்லை. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மகரிஷி உட்கார வைத்து, சரி மகரிஷி மட்டும் இல்லை எல்லா மடாதிபதிகளும் சரி அப்படி உட்கார வைத்து வில்வத்தை போட்டு துளசி விபூதி போட்டு அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ எல்லா உடலும் அழியாமல் இருக்குமா? அப்படி கிடையாது. இந்த பரமஹம்ச கேரளாவில் வடகரையில் ஒரு சித்தர் இருக்கார், அவர் பேர் என்னது அந்த பிரம்மஸ்ரீன்னு பேர் பின்னாடி போட்டுக்குவாங்களே, நாராயணகுரு இல்லை இன்னொரு சட்டையிலாமல் இருப்பார், அவர் பேர் என்ன பரமஹம்ச, அவர் பேர் என்ன நித்யானந்த பரமஹம்ச சார் அவர் பேர். அவர் இந்த அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் பேர் என்ன? பிரம்மஸ்ரீன்னு போட்டுக்குவாங்க. பரமஹம்ச யோகானந்தரா, அவர் நார்த் இந்தியாவில் பாபாஜி, அதான் அவர் பேர். வடகரைங்கிற இடத்துல அவருடைய சமாதி இருக்கும், சட்டை இல்லாமல் இருப்பார். அவருடைய பிரான்ச் நிறைய இடத்துல இருக்கும். இப்போ அவங்க பேருக்கு என்ன பிரம்மஸ்ரீ அப்படி தான் போட்டுக்குவாங்க. ஆத்ம வணக்கம் பாங்க, ஆத்ம வணக்கம். அவர் அவர் குரு பேர் மறந்துருச்சு, சட்டை இல்லாமல் இருப்பார். பார்த்துருப்பீங்களா நிறைய இடங்கள் அவங்க இருக்கும். அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லட்சியமே ஜீவசமாதி தான். அவங்க இறந்துட்டாருன்னா அவங்களுடைய குரூப் வந்துடும், எல்லாம் சட்டை இல்லாமல் வேட்டி மட்டும் கட்டி தாடி வச்சுட்டு விபூதி இல்லாமல் தான் இருப்பாங்க. அவர் பேர் என்னன்னு தெரியல. அவருடைய சீடர் ஒருத்தர் குற்றாலத்தில் இருப்பார். குற்றாலம் ஐந்தருவி போனீங்கன்னா ஐந்தருவி சங்கரானந்தர்னு ஒரு சமாதி இருக்கு. வேற போயிருக்கீங்களா? ஐந்தருவி போயிருக்கீங்களா? ஐந்தருவி ஃபால்ஸு, அது பக்கத்தில் சங்கராசிரமம்னு இருக்கும், பேரே சங்கராசிரமம். ஆனால் உள்ளே போனால் அவருடைய சமாதி இருக்கு. சித்தவித்தை கரெக்ட். அந்த நம்ம மன வழக்கலைன்னு சொல்கிற மாதிரி அந்த வடகரையில் இருக்கக்கூடிய அவர் பேர் பரமஹம்சர் வரமாட்டேங்கிற, அவர் சித்தவித்தைன்னு சொல்லி கொடுப்பாரு. நம்ம மன வழக்கலையும்போது சித்தவித்தையும்போ, நம்ம வாழ்க வளம் வரும்போது அவங்க ஆத்மா வணக்கம் பாங்க. அவங்களுடைய மெயின் லட்சியமே என்னென்னா தியானம் செய்கிறாங்களோ இல்லையோ, ஒருத்தர் இறந்தால் இறந்தவொடனே அவங்களை இப்படி தான் அடக்கம் பண்ணணும், அதுக்கு பேர் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வருஷம் கழித்து திறந்து காமிப்பாங்க. அவங்க ஜீவசமாதி எப்படின்னா ஓப்பனபுளாக இருக்கும். இந்த உறகுணர் இருக்குல்ல, உறகுணர் இறக்குவோம் இல்லையா, அது மாதிரி உறகுணர் தான் கொண்டு வந்து இறக்கி
அது குபூதியெல்லாம் கொட்டி வச்சு மேலே மூடி போட்டு மூடிடுவாங்க. என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அதை திறந்து கூட காமிப்பாங்க வீடியோவில், யூடியூப்பில் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அந்த அவர் உட்காந்து அப்படியே தான் இருப்பார், ஆனால் உடல் அழுகாமல் இருக்குது, அது எவ்வளோ காலம் நீடிக்குங்கிறது தெரியல. அப்போ திறந்து அந்த வீடியோவில் காமிக்கிறாங்க, அவர் தலைமுடி கூட கருப்பாயிருக்கு. வயசானவர் தான் ஜீவசமாதி சமாதி பண்ணாங்க, 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ திறந்து காமிக்கிறாங்க, அவர் முடி பூரா கருப்பாக மாறி இருக்கு. கடை அவர் சாகுற வரைக்கும் வெள்ள முடியோட இருந்தார், அவர் இறந்த பிறகு அவர் கருப்பாக மாறு. பார்த்தீங்களா ஜீவசமாதியுடைய மகிமை பாருங்கள், ஒரு முடி கருப்பாயிருச்சு. இப்போ கேள்வி, முடி கருப்பு ஆனால் என்ன ஆகலான்னு என்ன, அதனால் என்ன யூஸு இருக்கலாம். உடலில் ஏற்படக்கூடிய ஒரு ரசாயன மாற்றத்தினால. ஆ கரெக்டு, சிவானந்த பரமஹம்சர். ஆமாம், நம்ம சிவானந்த பரமஹம்சர், சிவானந்தனுங்கிறது நார்த் இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, பத்தமடை சிவானந்தர் இருக்கிறாரு. என்ன ரிஷிகேஷ், அவர் பேர் ரிஷிகேஷ் சிவானந்தன், பத்தமடையில் பிறந்தவர். ரிஷிகேஷில் அவர் சமாதி, அவர் சிவானந்தர். இவர் கேரளாவில் வடகரை சிவானந்த பரமஹம்சர். என்ன ஆனால் கேட்குறோம், பல பேர் பல பேரில் பலர் இருக்காங்க. அப்படியே தான் இருக்கு, 200 வருஷம் இன்னும் 2000 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கு. அப்போ அந்த பரமஹம்சர் அவருடைய பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்முடைய ஆன்மீக அமைப்புகளில் நம்முடைய வகுப்புகள் பிற ஆன்மீக இயக்கங்களை பற்றி பேசக்கூடாது. நான் இதுவே நான் ஒரு ரூல்ஸ் வயலேஷன் தான் பண்ணுறேன், பட் நீங்கள் அதை கேட்டதுனால சொல்கிறேன், இந்த விபூதி வில்வம்லாம் சொன்னதுனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி உட்கார வைத்து ஜீவசமாதி அடைய அமைத்தாலும் அந்த முடி மாறினாலும் என்ன பெரிய நன்மையாக போகுது, ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அது மறுபடியும் அந்த உடல் என்ன டீகம்போஸ் அதாவது அழுகி போக, ஒன்றுமில்லாமல் போக தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் புற சடங்குகள் மூலமாக ஒருத்தர் முழுவதுமாக ஜீவசமாதி அடைய முடியாது. விபூதி மேலப்பட்ட உடனே ஜீவசமாதியெல்லாம் ஆக முடியாது. அப்போ தினந்தோறும் விபூதி வைக்கிறோம், நம்ம டெய்லி குறந்திலேருந்து வச்ச விபூதி எடுத்து பார்த்தா எவ்வளோ இருக்கும், எத்தனை மூட்டை வரும், அப்படி இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட், அது 1 வருஷமோ 2 வருஷமோ முடி கலர் மாறுதோ அதை சம்திங் கொஞ்சம் இழுத்தடிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஆனால் போகருடைய ஜீவசமாதி தான் உண்மையான ஜீவசமாதி, சித்தர்களுடைய ஜீவசமாதி தான் உண்மையானது. அது எப்பொழுதுமே அந்த உடல் கெடாது. ஆமாம், அதுக்கு அது எப்படி பண்ணுவாங்கன்னா, நாக்கை மடக்கி வச்சுக்குவாங்க. லகரம் வாழைப்பழம் விழா சொல்கிறோம்ல, நாக்கை மடக்கி வச்சுக்கிட்டா வல்லத்தைக்காய் இருக்கும். நாக்கை மடக்கி வச்சுக்கிட்டு இப்போ காயங்கள் பத்தில் நம்ம நாக்கை மடக்கி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அது அது ஒரு முத்திரை இல்லை, அந்த முத்திரைக்கு பேர் என்ன, கீழே பண்ணால் அஸ்வினி முத்திரை, மேலே பண்ணால் அது பயிற்சி முத்திரை பேர். நாக்கம் அடக்கி வச்சா அது ஒரு பயிற்சி, அது பேர் ஒரு முத்திரை. லம்பையாளர் பயிற்சி முத்திரைன்னு என்ன, இது ஒரு முத்திரை, ஒரு பொசிஷன். நாக்கம் அடக்கி வைங்க, அது பொசிஷன், அது ஒரு முத்திரை, அது பேர் என்ன, ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு மறக்காது. அது பேர் கேசரி முத்திரை, கேசரி முத்திரை. மறக்குமா இனிமேல் இந்த பேர் மறக்குமா நமக்கு, மறக்காதுல்ல. ஆமாம், கீழே பண்ணுறது அஸ்வினி முத்திரை, நாக்கை மடக்கி வச்சா அதுக்கு பேர் கேசரி முத்திரை. அப்புறம் நம்ம உடற்பயிற்சியில் கையை எப்படி வைக்கிறோம் இல்லையா, கையை எப்படி வைக்கிறோம், இப்போ கையை தனியாக எப்படி வைக்கிறேன், இது பேர் என்ன, ஆதி முத்திரை. இப்படி வச்சு மூச்சு பயிற்சியில் இப்படி வைக்கிறோம்ல, ரெண்டு கையை சேர்த்து நம்முடைய மூச்சு பயிற்சியில் ரெண்டு கைகளை சேர்த்து மடியில் வச்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்ன, தனியாக வச்சா அதுக்கு பேர் ஆதி முத்திரை, சேர்த்து வச்சா அதுக்கு பேர் பிரம்மமுத்திரை. பிரம்மமுத்திரை கூகுள் இமேஜஸில் பிரம்மமுத்திரைன்னு போடுங்க, வரும் பிரம்மமுத்ரா அப்படி போடுங்க, இந்த படம் வரும். ஜாயின் பண்ணுறது ரெண்டு கதை இதை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு பேர் ஏன் ஆதிமுத்திரைன்னு பேர் வச்சாங்க, இவ்வளோ சூப்பர், வெரி குட். ஆமாம், ஆதிமுத்திரை, ஆமாம், ஆதி காலத்தில் செய்த முத்திரை. இப்போ பிறந்த குழந்தை கை முடியாதுன்னு வச்சிருக்கு இல்லையா, முடியாது, கட்டவரில் உள்ளதாக இருக்கும், அப்புறம் தான் தெரியும். இப்போ ஆதி காலத்தில் செய்த முத்திரை அப்படின்னு, அது மாதிரி அந்த லம்பிகா யோகம், அதில் கேசரி முத்திரையை பயன்படுத்தி லம்பிகா யோகம் பண்ணும் பொழுது அதில் அவர்களுக்கு மூலாதாரத்தில் இந்த வித்து நாக்குக்கு இனிப்பாக ஆகும். அது என்னென்ன ஒன்றும் இல்லை, நாக்கை மடக்கி அப்படியே வச்சுக்கணும், எடுக்கக்கூடாது. அப்படியே வச்சுக்கிட்டோம்னா
அது எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க, எவ்வளோ நேரம் வைக்க முடியும், அடுத்து சாப்பிடணும், சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆமாம் ஆமாம் அது ஆமாம், பேசாமலும் இருக்க முடியாது. நாக்க மடக்கி வச்சு எப்படி பேசுறது, சாப்பிடாமல் கூட இருந்தாலும் பேசாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஸோ பேசாமலும் இருக்க முடியாது. அப்போ அவங்க அப்போ பசிக்காமல் இருக்கிறது வேறு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை செய்வாங்க. பசிச்சா தானே நாக்கு எடுக்கிறோம், அப்போ பேசணும்னு தோணா தான் நாக்கு எடுக்கணும். இந்த ரெண்டுமே கடந்து போயிடுவாங்க, இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ரெடி பண்ணிடுவாங்க. பசிக்காது பேசவும் மாட்டாங்க, அப்போ நாக்கை மடக்கி வச்சுக்கிட்டா மூணாவது முதுகு தண்டு வழியாக நாக்குக்கு அப்படி விந்துனாதான் இனிப்பாக வரும். அதை அப்படியே அவங்க அன்கான்சியஸ் கொண்டு போயிடும். அதான் ஜீவசமாதி, வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி கொண்டு போயிட்டால் அவர் ஜீவசமாதியில் அப்படியே உட்காந்துடுறாரு. இதுக்கு பேர் தான் உண்மையான ஜீவசமாதி. மற்றபடி அடக்கம் பண்ணுறத வச்சு ஜீவசமாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆ அதுதான் மகிழ்ச்சியை ஜீவசமாதி அடையலை அப்படின்னு மகிழ்ச்சியை கேட்குறாங்க. அப்படி ஜீவசமாதி அடைந்தால் அது தற்கொலைக்கு ஒப்பானது. ஜீவசமாதி என்பது தற்கொலைக்கு ஒப்பானதுங்கிறார் மகிழ்ச்சி. ஏன்? ஆமாம், இன்னொரு காரணம் என்னென்னா மகரிஷி சொல்கிறாங்க ஜீவசமாதி ஏன் தேவைப்பட்டது அப்படிங்கிறது. அப்போயே நம்ம சொன்னோம், ஏன் ஜீவசமாதி தேவைப்பட்டுச்சு சொல்லுங்கள். கேட்கல, அவர் பேச்சை போகர் பேச்சை யாரும் கேட்கல. அதனால் அவர் நூல் எழுதிட்டார், போகர் 7000 அப்படி நூல் எழுதி வச்சுட்டாரு. அப்புறம் சீடர்களுக்கு சீக்கிரட்டாக ஒரு சில பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பார், வழி வழியாக ஃபாலோ பண்ணுறேன்னு வைங்க. ஆனால் அப்படி சொல்லி கொடுத்தாச்சு, சீடர்களை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பெரிய அளவில் மக்கள் இயக்கமாக மாறலை. அப்போ அதன் காரணமாக மக்களை தேடி வரவழைச்சி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகத்தான் அந்த ஜீவசமாதி. ஏன்னா எந்த ஒரு சித்தர்களாலையும் ஒரு மக்கள் மத்தியில் நம்மை போல ஒரு ஆன்மீக இயக்கத்தை ஏற்படுத்த முடியல. அந்த ஒரே ஒரு சித்தர் வள்ளலார் மட்டும்தான் செஞ்சார். அவர் தான் சன்மார்க்க சங்கம், சமரச சுத்த சன்மார்க்கமும் ஒரு ஆன்மீக இயக்கத்தை ஏற்படுத்தி அதை நடத்தினார் மக்களுக்கு. இப்போ சன்மார்க்க சங்கம் சத்திய ஞான சபைன்னு அங்கங்கே ஆரம்பித்து ஸ்பீச் கொடுத்தார். அதுவும் பாதியிலே நின்று போச்சு. அவரையுமே கொலை செய்து விட்டு கொலை செஞ்சிட்டாங்கன்னு மகிழ்ச்சி எழுதியிருப்பாங்க. அவரையுமே பாதியில் கொல்லப்பட்டு. அப்போது எந்த சித்தருமே தனியாக ஒரு ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பித்து வெற்றி காண முடியலை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வள்ளலார் செஞ்சு அதுவும் பாதியில் நின்று போச்சு. ஆனால் இப்போது அந்த பயம் இல்லை, அந்த காலம் மாறிடுச்சு. நம்மை போன்ற நிறைய ஆன்மீக அமைப்புகள் இருக்குது, நம்மளுமே நிறைய நான் நிறைய பேருக்கு நம்ம பயிற்சிகளை நடத்துகிறோம். அதனால் இந்த காலத்தில் ஜீவசமாதி தேவையில்லை. அப்படி செய்து கொண்டால் அது தற்கொலைக்கு ஒப்பானது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், போகர் 500 வருஷம் வாழ்ந்தார், கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்குது. திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்தாருங்கிறாங்க, கேட்குறக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதை விட ஆச்சரியம் அந்த போகரும் அந்த திருமூலரும் இப்பயும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. பழனி மலைக்கு போனால் அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க. அப்போ இப்பயும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மதிப்பு வருதுலே மனசுக்குள்ள. இந்த மதிப்பு தான் ஆன்மீக உயர்வு கிடையாது. இப்போ நீங்கள் சரி யோசிச்சு பாருங்கள், மகரிஷிக்கு போகர் சித்தர் காட்சி கொடுத்தார் இல்லையா, நான் சொன்னேன்ல, மகரிஷி போகர் சித்தர் காட்சி கொடுத்து ஒரு கவியை எழுதியிருக்கிறார். அப்போ போகர் காட்சி கொடுத்தாருனா எந்த வழியில் போகர் ஜீவசமாதி அடைஞ்சாருங்கிற டெக்னிக் மகரிஷிக்கு தெரியாமல் இருக்குமா, அல்லது மகரிஷி கேட்டால் போகர் உள்ளுணர்வுகளை சொல்லாமல் இருப்பாரா? மகரிஷி ஒரு கவியில் எழுதுகிறாரு, ரசவாதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசவாதம் என்னது? ரசவாதம், சாம்பார் வாதம், தயிர் வாதம், மோர் வாதம். ரசவாதம்னா என்ன? இரும்பை தங்கமாக மாற்றுறது. அதை அந்த டெக்னிக்கை மகரிஷிக்கு தெரியும். தங்க இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய டெக்னிக்கு மகரிஷிக்கு தெரியும்னு மகரிஷி எழுதியிருக்கிறாரு. இது உங்களுக்கு தெரியுமா? இரும்பை தங்கமாக்கக்கூடிய டெக்னிக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு மகிழ்ச்சி எழுதியிருக்கிறார். போகர் பற்றிய மற்றொரு கவியில் அதை எழுதுகிறார். அதாவது சித்தர் போகர் ரசவாதத்தை எனக்கு காட்டிவிட்டார்.
சித்தர் போகர் ரசவாதத்தை எனக்கு காட்டிவிட்டார் திருவேங்கட வைத்தியர் மூலம் அப்படின்னு ஒரு கவிதை. மகரிஷி ஒரு வைத்தியரை சந்திச்சிருப்பாரு, அவர் பேர் திருவேங்கடபுரம். அவரோட எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ கூட இப்போ இருக்கு, என் ஃபோனில் கூட இருக்கு, நான் மட்டும் காமிக்கிறேன். அவருக்கு மகரிஷிக்கும் ஒரு 10 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். அந்த திருவேங்கட வைத்தியர் மூலமாக போகர் சித்தர் எனக்கு ரசவாதத்தை காமிச்சிட்டாருன்னு எழுதியிருப்பார். ஸோ சித்தர் போக ரசவாதத்தை எனக்கு காட்டிவிட்டார் திருவேங்கட வைத்தியர் மூலம் வந்து எழுதியிருப்பார். ஸோ சித்தர் அப்போ ரசவாதத்தை காமிச்சவர் ஜீவசமாதியா டெக்னிக்கை காமிக்காமல் இருப்பாரா தெரியும், ஆனால் அப்படி அடைய மாட்டாங்க. சரி, ஒருவேளை மகரிஷி ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருன்னு வைங்க, அது சொல்லி நான் இப்போ இதை அடைஞ்சிட்டேன், நம்ம எல்லோரும் என்ன நினப்போம்? நீங்கள் என்னன்னா துரியாதீத தவம் பண்ணாலும் சரி, 9 மைய தவம் பண்ணாலும், ஆகினை தவம் பண்ணாலும், கடைசியாக நீங்கள் நினைப்பீங்க, என்ன நினைப்பீங்க? இல்லை இல்லை, நாம் ஜீவசமாதி அடைஞ்சதான் குரு மாதிரி, ஜீவசமாதி அடைஞ்சதான் அது உயர்வு, அப்படி தான் நம்ம நினைப்போம். சரி, இப்படி எல்லாரும் ஜீவசமா அடைஞ்சிக்கிட்டு இருந்தால் பூமியில் இடம் எங்கே இருக்குது? இப்போ நம்ம இயக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 10 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் ஜீவசமாதி டெக்னிக் தெரிஞ்சு எல்லாம் 10 லட்சம் சமாதி வந்துருச்சு, ஜனத்தை கூடிக்கிட்டே போகுது. ஒரு காலத்தில் ஒரு 500 வருஷம் கழித்து பார்த்தா உலகம் பூரா சமாதிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். 1000 வருஷம் கழித்து பார்த்தா உயிரோடு இருக்கிறவங்கள விட சாகாமல் பூமிக்குள்ளே புதஞ்சி உட்காந்துட்டு இருக்கோடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக இது தேவையா? இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் யோசிச்சு தான் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் சொன்னது இப்போ பரவி இருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு சொல்கிறது மகரிஷி சொல்கிறது 2000 வருஷம் கழிச்சு பரவாதா? எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு பூரா ஜீவசமாதியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மரம் செடி செடி கொடிகளை பார்க்குற மாதிரி பூரா ஜீவசமாதி, எங்கேயும் வீடு கட்டுறக்கு தோண்ட முடியாது, எல்லாம் ஜீவசமாதியாக இருக்கும். புரியுதா? அதனால் அது தேவையில்லை, அது தற்கொலைக்கு ஒப்பானது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கவே இல்லை, கேட்பீங்கன்னு நான் நினச்சேன், கேட்கவே இல்லை. அவர் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டா கரையான் சாப்பிட்றோம்ல, உடம்ப கரையான் அரிச்சிடும்ல, அப்புறம் எப்படி உடம்பு போக உள்ள உயிரோடு இருப்பாரா? எப்படி உடம்பு அழியக்கூடியது? சரி, அப்போ கரையான் சாப்பிடணும்ல, கரையான் மண்ணுக்குள்ளே தான் இருக்குது, ஜீவசமாதி மண்ணுக்குள்ளே இருக்கு. ராமேஸ்வரம் கோவிலில் பதஞ்சலி சித்தர் சமாதி இருக்கு, ஆனால் அங்கே கரையான்கள் அரிக்காது இல்லை. கரையான்கள் என்ன பண்ணும்னா, இறந்து போன உடலை மட்டும்தான் சாப்பிடும், உயிரோடு இருக்கிற உணவை உடலை சாப்பிடாது. அதுதான் இறைவனுடைய டிசைன். இப்போ இறைவன் அதோடைய ஒரு பர்பஸ்க்காக விடுவார். எந்தெந்த உயிரினங்கள் செத்து போச்சோ, ஆடு மாடு மரம் செடி கொடி எதெல்லாம் செத்து போச்சோ அதை மட்டும்தான் நீ சாப்பிடணும். இதுதான் கரையானுடைய ஜீன்ஸில் இருக்குது. ஒரு மரம் உயிரோடு இருக்க, ஒரு ஆலமரம் உயிரோடு இருக்குன்னா அதோட வேர் கரையான் சாப்பிடாமல் இருக்குன்னு தானே அர்த்தம். கரையான் அரிச்சிட்டு தான் மரம் செத்து போயிருக்கும் இல்லையா? கடிக்குதா சார், கடிக்குதா? கரையானை பார்க்க முடியுதா முத? அது எறும்பு கரையான். சார் என்ன கேட்குறாரு, கரையான் புத்தில் போய் நான் காலை வச்சேன் அது கடிச்சிருச்சு சார். இப்போ சார் சார் இன்னொன்று சார், ஜாக்கிரதையாக கலவைங்க. கரையான்களை பூரா விரட்டி விட்டுட்டு பாம்பு போய் குடியேறிடும். பாம்பு புத்துன்னு நம்ம பார்க்குறோமே அதெல்லாம் எது? அதெல்லாம் கரையான் புத்து சார். இல்லை நான் சீரியஸாகவே சொல்கிறேன், பாம்பு கரையான் புத்தில் காலை வச்சிடாதீங்க. திடீர்னு யாரு, அதில் நிறைய ரூம் இருக்குது சார், நிறைய டிவிஷன் இருக்குது சார், ஏதோ ஒரு மூலம் பாம்பு வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கரையான்ங்கிறது எறும்பு ஃபேமிலி, அது எறும்பு தான். மண்ணுக்கு மேலே வாழ்ந்தால் எறும்பு, மண்ணுக்கு உள்ளே வாழ்ந்தால் கரையான். எறும்போடைய நேச்சர் அதுக்கிட்ட இருக்கும், எது வச்சாலும் கடிக்கத்தான் செய்யும், அதனால் அப்படி கடிக்குது அது. அதனால் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் ஜீவசமாதியத்தை சாகா கலை அப்படிங்கிறாங்க. இந்த கேள்வி அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போயிட்டு வருவோம், சாப்பிட்டு வந்த உடனே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இறப்புக்கு பின் உயிர்களே டீட்டெயிலாகவும் பார்ப்போம், சரியா? நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, வந்து பேசுவோம். ஸோ உணவு இடைவெளி பிறகு நம்ம இப்போ போயிட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு சாப்பிட்டு வந்துடலாமா? ஓகே ஓகே, வாழ்க வளமுடன்.